விஜய் சேதுபதியும் சாகித் கபீரும் சேர்ந்து ஒரு 8 மணி நேர சீரிஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி எப்பேர்பட்ட ஆளு, ஏதோ பட வாய்ப்பு கேட்டு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி டிவி சீரிஸ் பண்ணிருந்தா பரவாயில்ல, பட் இப்ப பண்றாருன்னா அவருக்கு எவ்வளவு கோடிக்கு சம்பளம் கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கொடுத்தும் படத்தை விட்டுட்டு அவர் சீரிஸ்ல இறங்குறாரு அப்படின்னா எந்த லெவலுக்கு அவருக்கு இந்த கரை பிடிச்சிருக்குங்கிறத யோசிங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் மெர்சல் ஆயிட்டேன், என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு அம்புட்டு ஆர்வம். ஆனா தெரியாதனமா படம் பாக்குறதுக்கு நான் ஃபேமிலியோட உட்காந்துட்டேன். படம் ஒண்ண கொஞ்ச நேரத்திலேயே அம்மா எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க, அடுத்து மாமியார் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க, அடுத்து நானே கொஞ்ச நேரத்துல போதும் இதுக்கப்புறம் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டோம். அந்த லெவலுக்கு கெட்ட 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 வார்த்தையா சீரிஸ் முழுக்க பேசி வச்சிருக்காங்க. அதனால குடும்பத்தோட யாராவது இந்த சீரிஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து அந்த ஆசையை விட்டுருங்க. தேவையில்லாம முகம் சுழிப்பு, தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இது ஒருத்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது படமா வந்துச்சுன்னா கண்டிப்பா சென்சார் போர்டு கிட்ட போகும். சென்சார் போர்டு தேவையில்லாத இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து சென்சார் பண்ண சொல்லி கேட்கும். ஆனா இது ஸ்ட்ரெயிட்டா ஓடிடில ரிலீஸ் ஆனதுனால சென்சார் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால இஷ்டத்துக்கு வாரி வாரி கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. காது கொடுத்து கேட்க முடியாத அளவு எல்லா வார்த்தைகளும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கதை வேற லெவல். எப்படிடா இந்த கதையை கேக்குறது அப்படின்னா அதுக்கு தானே நாம இருக்கிறோம். சென்சார் பண்ணி பேச வேண்டியதை மட்டும் அளவோட பேசி மேட்டரை மட்டும் புரிஞ்சுப்போம். வாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த சீரிஸை டெய்லியும் பாத்துறலாம். ஃபர்ஸிங்கிற இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு வண்டி வருது. வண்டியோட டிக்கில அண்ணன் தம்பி ரெண்டு பேரை பிடிச்சி இழுத்து வந்து முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. முக்காட எடுத்ததுமே ஒரு கை வருது. கையில இருக்கிற அந்த மோதிரங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கங்க. அந்த கை ஒரு கள்ள நோட்டை நீட்டி இந்த கள்ள நோட்டை யார் அடிச்சது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ அண்ணங்காரை வந்தான். இவன் ஒரு ஆர்டிஸ்ட், தோட்டோரமா விதவிதமா டிராயிங் வரைஞ்சு ஆரவித்து அதுல ஏதோ காசு பார்த்து டெய்லி பொழப்ப ஓட்டுறவர். இப்ப கூட பாருங்க, ஒருத்த வந்து அழகா இருக்கு, ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா இவர் 5000. 5000 அதெல்லாம் முடியாது, 1000 தரேன் அப்படின்னு அவரு நெகோசியேட் பண்ணுவாப்ல. ஆனா அந்த ஒரிஜினல் பிக்சரோட விலை எவ்வளவு தெரியுமா? பல கோடிகள் தேரும். பல கோடி பிக்சரை 1000-2000 நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கானே, இவனை நம்ம என்னத்தை சொல்றது? டூப்ளிகேட் தான். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? கஸ்டமர் அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டாப்ல, நீ வாங்கவே வேண்டாண்டு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட தாத்தா பழைய காலத்து பாக்யராஜ் படத்துல நீதி நேர்மை நியாயம்ட்டு பத்திரிகை நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அதுவும் கடை வாங்கி. பத்திரிகை ஒண்ணும் பெருசா போகல, ஆனா இருக்கிற ஆட்களை மட்டும் 15 மணி நேரத்துக்கு மேல அநியாயத்துக்கு வேலை வாங்கிட்டு இருக்காரு தாத்தா. நம்ம ஹீரோட சித்தப்பா கூட சொல்லுவாப்ல, பேசாம தாத்தாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லு, எங்களையும் வேலை வாங்கிட்டு அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சத்தம் கொடுவாப்ல. அங்கேயும் போய் நம்மால ரொம்ப அருமையா படம் தான் வரைஞ்சிட்டு இருப்பாப்ல. தாத்தா தனக்கு இருக்கிற அந்த பண பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. கூடவே நம்ம ஹீரோட தம்பி வர அண்ணன் அவனுக்கு ரொம்ப உசுறு. அப்படியே அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் பிளாஷ்பேக்ல பின்னாடி போவோம். அப்ப நம்ம பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவா ஸ்கூல் பிடிச்சிட்டா பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விளையாட போவாங்க. ஆனா நம்ம பசங்க தாத்தாவோட கிராந்தி பத்திரிகை பேப்பரை தெரு தெருவா வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒத்த பத்திரிகை உலகத்தையே மாத்தும் அப்படின்னு அவங்க தாத்தா ரொம்ப பீலா விட்டுருவார் போல. ஆனா நிலைமை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பேப்பரை வாங்குற ஆட்கள் அந்த பேப்பரை படிக்கிறது கூட கிடையாது. இவங்க இப்படி அந்த பேப்பரை வித்து சம்பாதிக்கிற அந்த காசை கொண்டு போய் தாத்தாவோட டேபிள் இருக்கிற அந்த டிராயர்ல ஒளிய வைப்பாங்க. தாத்தா வந்து டிராயரை திறந்தா உள்ள காசு இருக்கும். யாரா இந்த காசை வைக்கிறா அப்படிங்கறது தாத்தாவுக்கு தெரியாது. ஆனா பசங்க தான் சம்பாதிச்சு தாத்தாவுக்கு தன்னால முடிஞ்சது செய்யறாங்க. மிச்ச மீதியில கிடைக்கிறத தின்னுவாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த பிரஸ் தான் பசங்களுக்கு எல்லாமே. தாத்தா கிட்ட இருந்து எப்படி படம் வரையணும் அப்படிங்கறத ஒரு ஆர்டிஸ்ட் ஆனது இங்க இந்த பிரஸ்ல தான். அதே மாதிரி தம்பிகார பிரிண்டிங் மிஷின் சம்பந்தமான எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சுட்டு இருக்கா. ஒருத்தன் பெயிண்டிங் கத்துக்கிறான், இன்னொருத்தவன் பிரிண்டிங் கத்துக்கிறான். நம்ம பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது இங்க அம்மாவோ சித்தியோ யாரும் இல்லங்கிறதுனால அவங்க சாப்பாடே எப்ப பார்த்தாலும் காலையில மதியம் ராத்திரின்னு எல்லா வேலையும் பண்ணு தான் சாப்பாடு. கேக் கட் பண்ணா கூட பண்ணுக்கு மேல ஒரு மெழுகுவத்தியை குத்தி அதைத்தான் கட் பண்ணி கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான் பட வசதி, ஏன்னா கடல்ல இருக்கிறாங்க. நம்ம பசங்க கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க பாக்குற எல்லாமே இது எவ்வளவு இருக்கும் அது எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையுமே ஒரு வேல்யூ போட்டு பாக்குற மனப்பான்மை நம்ம பசங்களுக்கு வருது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பைய ஒரு பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ இருக்கு ஏதோ பார்ட்டிக்கு போறாளா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா அந்த பார்ட்டி நடக்கிற கிளப், ரொம்ப காஸ்ட்லி. அதை தாண்டியும் நாம ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. நான் இப்ப கிளம்புறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ கிளம்பு. காரோட சாவிய டயருக்கு கீழே எப்பவும் போல வச்சிரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு போறா. இவங்கள பார்த்தா இது காதல் மாதிரி தெரியல, கள்ள காதல் மாதிரி தெரியுது. காதலர்களா இருந்தா ஒன்னா போலாமே, ஏன் இப்படி ஒளிஞ்சு ஒரு ஆள் முன்னாடியும் இன்னொரு ஆள் பின்னாடியும் போகணும்? சம்திங் ராங். அப்புறம் நம்ம பையன் அவனோட வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அப்புறம் அவங்க பேசிக்கிட்ட அந்த பார்ட்டிக்கு அண்ணனும் தம்பியும் போறாங்க. போகும்போதே தம்பி திட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு, அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான்ல, அதை விட்டுவிட்டு ஓம் கூட என்ன அவளுக்கு கொஞ்சம் வேண்டி கிடக்கு, இதெல்லாம் காருக்குள்ள சத்தம் இல்லாம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு பார்ட்டிக்கு அதுவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உன்னை கூட்டு போய் உன்னை அறிமுகப்படுத்தி வைப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தம்பி திட்டுறான். தம்பி என்னதான் இருந்தாலும் என் கேர்ள் ஃபிரெண்ட், அவளை போய் நீ இப்படி பேசக்கூடாதுன்னு பேச அப்பத்தான் அவன் வண்ட வண்டியா திட்டுறான். அவன் நறுக்கா பாயிண்ட் கேட்கிறான், உண்மையிலேயே அவன் உன்னை காதலிக்கிறா இருந்தா தன்னோட நண்பர்கள் எல்லா பேருக்கிட்டையும் உன்னை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் உன்னை ரகசியமா மெயின்டைன் பண்றா? கடைசி வர அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அவ பாக்குறா. பார்த்து பொழச்சுக்க தம்பி அப்படின்னு தம்பி அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றான். இப்ப கூட
ஒண்ணுமில்ல பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அண்ணன் கேட்க மாட்டாப்ல உள்ள போயிடுறாங்க. போனா வாசல்லயே நிப்பாட்டி வச்சு மேனேஜர் உள்ள போறதா இருந்தா டிக்கெட் வாங்கணும், ஒரு ஜோடிக்கு 27,000 ரூபாய் டிக்கெட் ரேட் கேட்டு பசங்க மிரண்டு போறானுங்க. இல்ல இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், ஒரு ஆளுக்கு 27,000 ரூபாய், ஒரு ஜோடியா இருந்தா 54,000 ரூபாய். பத்தாததுக்கு பசங்க செருப்பு போட்டு வந்திருக்காங்க, ஷூ போட்டு வந்தாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களா. நாய துரத்துற மாதிரி நம்ம பசங்களை துரத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கான் அந்த மேனேஜர். நம்ம பசங்க செம கோவம், ஒரு காலி எங்களுக்கு பணம் வந்துச்சு, கொய்யால இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த கடையுமே நான் விலைக்கு வாங்க வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ எப்படி வீராவிதேசம் பேசிட்டு போறான்னு பாருங்க. அதுல தம்பியார வேற, ஒரு கால் எனக்கு பணம் கிடைச்சிச்சு, ஷூவ தவிர எதுவும் போடாம உள்ள வருவேன் அப்படின்னு சபதம் போட்டு வெளியில வருவான். நம்ம பசங்களுக்கு எல்லாம் மொட்டை மாடியில நம்மள மாதிரி நியர் கொண்டாடினதான் ஒண்ணுன்னு மொட்டை மாடி நியர் கொண்டாட்டத்துக்கு பசங்க போய் கலந்துக்கிறானுங்க. அந்த பொண்ணு அங்க வர ரொம்ப அழகா இருக்கேன்னு வழியிறான். வந்தவன், நான் ஜஸ்ட் ஒரு ஹலோ சொல்ல தான் வந்தேன், அந்த பார்ட்டியை பத்தி சொன்னேன்ல அந்த பார்ட்டிக்கு போகணுங்கிற, ஆனா இவன் எனக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிற. இது டிக்கெட் இல்லையா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு கோவப்படுறான். டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு ஏதோ அடிச்சு விடுறான். அதே சமயம் கீழ இருந்து ஒரு BMW கார்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் விடாம ஹாரன் அழுத்து அழுத்து நடத்துறான். இந்த பொண்ணை தான் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான் போல, வா வான்னு ஹாரன் அடிச்சு கூப்பிடுறான். சரி நான் கிளம்பியானோ, நான் போறேன்ட்டு அவ போறான், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ என்ஜாய் பண்ணு பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இதுதான் இவங்க ரெண்டு பேரும் கடைசியா பாத்துக்க போறதா, திரும்பி அவ வருவாளா சந்தேகம் தான். தம்பிதான் அண்ணனுக்கு ஆறுதலா, விடுறா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவளுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, விடு தம்பி அப்படின்னு அண்ணனுக்கு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். பூமரக்கள் மாதிரி வாழ்க்கையில அப்படின்னு ஏதோ ஒரு தத்துவத்தை பேச வர தம்பி ஆஃப் பண்றான் அண்ணன். அங்க வச்சு ஒரு தத்துவத்தை சொல்லுவாரு நம்ம ஆளு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில மிடில் கிளாஸ் வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையும் பிறந்ததுல இருந்து இறப்பு வர எல்லாமே லோன்ல தான் போயிட்டு இருக்கு. ஜாப் கிடைக்கணும்னா எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கணும், ஜாப் கிடைச்சிருச்சு ஜாபுக்கு போறதுக்கு பைக் வேணும் பைக் லோன் எடுக்கணும், இல்ல கொஞ்சம் காசு அதிகமா இருந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சதுன்னா கார் லோன் எடுக்கணும், அதுக்கப்புறம் கல்யாண லோன் ஒன்னு எடுப்போம். வந்தவள கட்டுறையோ இல்லையோ கடனை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும், இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த லோனுக்கெல்லாம் பாகுபலின்னு ஹோம் லோன் ஒன்னு இருக்கும். அதை எடுத்தேன் மகனே மகனே அவ்வளவுதான், அதை எடுத்தேன்னா சாகுற வரைக்கும் இஎம்ஐயா கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் குழந்தை குட்டினா ஆயிடும், அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இஎம்ஐயை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல வந்து நம்ம போயே சேர்ந்துருவோம். லோனை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இருந்தாலும் மொட்டை மாடிலேயே நீ இயரை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையில அந்த கடன் பஞ்சாயத்து ரொம்ப பயங்கரமா வெடிக்குது. கடன் கொடுத்தவன் உடனே காசு கொடு இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும்னு மிரட்டுறாரு. தாத்தாவால முடியல, எல்லாத்தையும் மூடிட்டு மூட்டை கட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டா. பசங்க தான் இல்ல இல்ல நாம வேணும்னா அந்த காசு கொடுத்தவங்கிட்ட போய் பேசி பாக்கறோம்னு சொல்லிட்டு இவங்க காசு கொடுத்த அண்ணாச்சியை பாக்குறதுக்கு போறாங்க. அங்க பணம் பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா எண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மிஷினை போட்டு எண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி இருக்காப்ல, பக்கத்திலேயே அண்ணாச்சியோட பையன் இருக்கிறாப்ல. இவங்க பேச ஆரம்பிச்சா மகன் பேச விட மாட்டேங்கிறான். நிறுத்து, எப்ப காசு தருவீங்க அப்படின்னு விசாரிக்க இவங்க இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, எப்படியாவது பணத்தை அடைச்சிடும்னு ஒரு மாசம் பர்மிஷன் கேக்குறாங்க. ஒளிஞ்சு போன அந்த ஒரு மாசம் பர்மிஷனையும் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் தாத்தா தான் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போற, நல்லவங்களுக்கு எல்லாம் இதுதான் கதிங்கிற மாதிரி பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. சரி தாத்தாவுக்கு இந்த லோன் பஞ்சாயத்துல உதவி பண்ணலாமேனு இவங்க கிட்ட இருக்கிற சேர்த்து வச்சிருந்த பணம், இவங்களோட பைக்கை வித்தா எவ்வளவு காசு கிடைக்கும், நம்ம ஹீரோ டிராயிங் பண்ணிருந்தாருல அந்த டிராயிங் எல்லாத்தையும் ஹோல்சேல் ரேட்ல வித்தா எவ்வளவு கிடைக்கும், இன்னும் கூட ஒரு 100 படம் வரைஞ்சா எவ்வளவு கிடைக்கும்னு எல்லாத்தையும் எழுதி வச்சா கூட இந்த காசை வச்சுட்டு நம்ம பத்திரிகையோட கதவை கூட மீக்க முடியாது, இதுல எப்படி ஒட்டுமொத்த ஆபீஸையும் நம்ம மீக்கிறது பத்தாதே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நமக்கு உதவி பண்றதுக்கு இன்னொருத்தவன் இருக்கான் அப்படின்னு தம்பி சொல்றான். அவர் சின்ன சின்ன கிரிமினல் கேஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இந்த காதல கடுக்கன் மாதிரி இருந்து போட்டு தரான்ல, காதல தோடு போட்டவன் இவன் தான். அவனுக்கும் இந்த பத்திரிகை கடன்ல இருக்கிற மேட்டர் எல்லாம் தெரிய வரும். உதவி தேவை அப்படின்னு வந்து நிக்கிறான் தம்பி. சரிவா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவட்ட கூட்டு போறேன்னு அவன் இன்னொரு ஆள்கிட்ட கூட்டு போறான். அங்க என்ன நடக்கும்னா இந்த பெரிய பெரிய பிராண்ட் இருக்கும்ல, அந்த பிராண்டை பார்த்து அப்படியே அதோட பிராண்ட் மாதிரியே ரெடி பண்ணி டூப்ளிகேட் ரெடி பண்ணி விப்பானுங்க. அங்க போய் நம்ம ஹீரோட புகழ எடுத்து சொல்லி அவன் அருமையா பட வரவன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேக்குறாங்க. சரி சரி ஆளை கூட்டு வா பாக்கலான்னு அவங்களும் சொல்றாங்க. நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு தம்பி ஆர்வமா வந்து அண்ணன் கிட்ட மேட்டர் சொல்லி, உனக்கு இங்க வேலை கிடைக்குது காசு நிறைய கிடைக்கும், அப்படி பார்த்தா கூட இந்த கடன் நம்ம திருப்பி கட்டுறதுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும், ஒரு மாசத்துல காசை திருப்பி கட்ட வாய்ப்பே இல்லைன்னு அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்கும் போதுதான் அண்ணன் ஒரு ஐடியா கொடுக்குறான். டூப்ளிகேட்டா ஒரிஜினல் மாதிரியே வரைஞ்சு கொடுக்கறதா நம்ம வேலை, அதுதான் ஆர்டிஸ்டா என்னால பண்ண முடியும், அதுதான் எனக்கு தெரியும். நாம ஏன் பேசாம டூப்ளிகேட்டா இந்தியன் நோட்டுகளையே எழுதிட கூடாது, இப்படி கள்ள நோட்டு நம்ம ஏன் அடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. இப்படி ஒரு ஐடியா அவனுக்கு வந்திருக்கு. முத நம்ம தம்பிக்கார முடியாதுன்னு அரம்பிடிச்சாலும் அதுக்கப்புறம் அண்ணன் சொல்றதுதான் இவங்களுக்கான ஒரே வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து கள்ள நோட்டு அடிப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறாங்க. பொதுவா ஒரு நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டா அப்படிங்கறத அந்த நோட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்டர்ல காந்தியோட போட்டோ இருக்கும், அப்படியே பக்கத்திலேயே காந்தியோட வாட்டர் மார்க் போட்டோ அப்படியே உல்டாவா இருக்கும். அப்புறம் நீங்க பாக்குற விதத்தை பொறுத்து நோட்ல இருக்கிற அந்த கலர் வித்தியாசப்படும், அப்படியே ஒரு செக்யூரிட்டி த்ரெட் மாதிரி போகும், நூல் மாதிரி போகும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கள்ள நோட்டு அடிக்கும் போது. பாட்டம்ல வலது பக்கத்துல எம்பாய்டு போட்ட மாதிரி 500 ரூபாய் அழகா எழுதி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஒரு நோட்ல இருக்கு. கலர் நோட் அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு தலைவரே சொல்றாரு. ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அதை அவங்க செஞ்சாகணும். இதை செஞ்சு பிடிக்கிறதுக்குள்ள அந்த டவுசர் கிழிஞ்சிரும். ஆனா ஒரு நோட்ல இருக்கக்கூடிய எல்லா டிசைனையும்
ரசனையும் நோட் பண்ணி அருமையா வரையறதுல நம்ம ஹீரோ ரொம்ப கில்ல அடியிலையா அருமையா வரைஞ்சிடறான். சின்ன சின்ன நுணுக்கங்களையும் ரொம்ப அருமையா வரைகிறான். இந்த பய பாருங்க எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த சின்ன வயசுலயே கீழே ஏதோ வீடு வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த வீட்டை நல்லா உத்து பார்த்தா அந்த வீடு வரைஞ்சிருக்கிற அந்த டிராயிங்குள்ளேயே நிறைய ஃபார்முலா எழுதி வச்சு அதை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கானா பாத்துக்கங்களேன். காந்திஜியோட காலர் அதுல கூட இந்தியா இந்தியா அப்படின்னு ரொம்ப மைனியூட்டா எழுதியிருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணி அருமையா வரைஞ்சு டிசைன் இதுதான் அப்படின்னு ரெடி பண்ணிட்டான். டிசைன் ரெடி, அடுத்து பிரிண்டிங் பண்ணணும். பிரிண்டிங்ல எக்ஸ்பர்ட் யாரு? நம்ம தம்பி. அதுலயும் குறிப்பா தெரியாத விஷயங்களை யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல இவங்க ரெடி பண்ண அந்த டிசைனை காப்பி பண்ணணும். அப்புறம் காப்பி பண்ண மேட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஃபிரிக்ஷன் பண்ணணும். அப்புறம் டை கலரை ஆட் பண்ணணும். இவங்க கிட்ட இருக்கிறது பழைய மிஷின். நோட்ல அட்ட டைம்ல மல்டிபிள் கலரை அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலரை தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லைட்டா சூடுபடுத்தணும். அப்புறம் லைட்டா கழுவணும். ஆச்சு, ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். பிரிண்ட் பண்ணணும், ஒரு கலர்ல பிரிண்ட் பண்ணணும், அடுத்து கிளீன் பண்ணணும், இன்னொரு கலர் ஆட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், கிளீன் பண்ணணும், இன்னொரு கலர் ஆட் பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் கட்டிங் ரொம்ப அருமையா கட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஜிக்னா மாதிரி ஒரு ஐட்டத்தை த்ரெட்னு சொன்னோம் இல்லையா, அதை உள்ள சொருகுறானுங்க. ஒரு வழியா இவங்க எதிர்பார்த்த அந்த நோட்டு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை ஒரு டீ குள்ள போட்டு நல்லா நினைச்சு அதுக்கப்புறம் காய வச்சு கொஞ்சம் பழைய நோட்டு மாதிரி ரெடி பண்ணி நோட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நோட்டை மக்கள் ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத பசங்க எப்படி செக் பண்றாங்கன்னா, ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் அந்த நோட்டை தம்பிகாரன் கொடுக்கறான். நோட்டை வாங்கின ஆளு எத்தனை நோட்டை வாங்கி பார்த்திருப்பாப்ல, அவருக்கு தெரியாதா என்ன நோட்டை வாங்கின செகண்ட்லயே இதுல பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு புடுறான் அவன அப்படின்னு தம்பியை பிடிக்கிறாப்ல. தம்பி விடுறான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவாரு. கூடவே அண்ணனும் ஓடுறான், தப்பிச்சு ஓடுறான், பிடிக்கிறா பிடிங்கடா அப்படின்னு ஒயின் ஷாப்காரன் விரட்டுறான். கூடவே அங்க சரக்கு வாங்க வந்த நாலு பேரும் கூட சேர்ந்து விரட்டுறானுங்க. எதுக்கு விரட்டுறோம் கூட தெரியாம விரட்டுறாங்க. அங்க எங்கேயும் ஓடி கண்ணாம்பூச்சி ஆட்ட ஆடி கடைசியா பசங்க எஸ்கேப் ஆயிடறாங்க. எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், தடவி பார்த்தே அவன் கண்டுபிடிச்சு விட்டான். பேப்பரோட திக்னஸ் வித்தியாசம் ரொம்ப அருமையா காட்டி கொடுத்து, திக்னஸ் தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்டோட திக்னஸ் இவ்வளவு ஜிஎஸ்எம்ல இருந்து இவ்வளவு ஜிஎஸ்எம் வரைக்கும் இருக்கும், 70 ஜிஎஸ்எம்ல இருந்து ஒரு 100 ஜிஎஸ்எம் குள்ள இருக்கிற நோட்டுகள் வேணும் அப்படின்னு அந்த 70 இருந்து 100 ஜிஎஸ்எம் குள்ள இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்ல இருக்கிற எல்லா சாம்பிளையும் வாங்கி பாக்குறாங்க. பழைய பேப்பர் கடை, புது பேப்பர் கடை, எல்லா கடை, எல்லா புத்தகம், எல்லா பேப்பரையும் தடவி தடவி பார்த்து எங்கேயாவது இந்த ரூபா நோட்டை அச்சடிக்கிறதுக்கு வசதியா பேப்பர் கிடைக்குமானு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியில ஏதோ ஒரு பழைய மேகசின்ல அந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கும் தடவி பார்க்கும்போது. ஆனா திக்னஸ் கம்மியா இருக்கேன்னு தம்பி சொல்ல, ரெண்டு பேப்பரை சேர்த்து இப்ப தடைப்பாரு அப்படின்னு சொன்னா தடவி பார்க்கும்போது அப்படியே அந்த ஃபீல் கிடைக்குதுங்க. திக்னஸ் ஒரிஜினல் 500 நோட்ல இருக்கிற திக்னஸுக்கு செட் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வாங்கி ரெண்டு பேப்பரை சேர்த்து ஒட்டிக்கணும். ஒரு பக்கம் ஃப்ரண்ட், இன்னொரு பக்கம் பேக். பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஒரு பிரைவேட் ஜெட்ல வந்து ஒரு வயசான ஆளு இறங்குறாரு. பெரிய ஆள் மாதிரி தெரியுது. வண்டியிலேயே ராஜபோக மரியாதையோட எங்கேயோ கூட்டு போறானுங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம படத்தோட அடுத்த ஹீரோவோட என்ட்ரி யாரு? நம்ம விஜய் சேதுபதி தான். அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் தான் டீமோட அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்த அந்த பெரியவரை தூக்குறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டீமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் தயாராயிட்டாங்க. வந்தவங்க ஒரு ரகசியமான ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருக்காங்க. இவங்களும் கள்ள நோட் அடிக்கிற குரூப் தான். ஓடி கணக்கில் கள்ள நோட் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா பாவம் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. விஜய் சேதுபதி உள்ள புகுந்து பக்காவா எல்லா பேரையும் துப்பாக்கி முனையில நிப்பாட்டிடுறாரு. அதுலயும் விஜய் சேதுபதிக்கும் அந்த பெரியவருக்கும் ஏற்கனவே பழக்கம் போல, ஒரு 6 முன்னாடியே இதே மாதிரி கள்ள நோட் பஞ்சாயத்துல நம்ம ஆள்கிட்ட மாட்டி எஸ்கேப் ஆயிருப்பாரு. இப்பயும் மாட்டி இருக்கிற வாடா அப்படின்னு மாமியார் வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக கூட்டு போய்கிட்டு இருக்கும் போது நடுவுல அவங்க ஆளு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடறாங்க. திருப்பி இவங்க சுட ஆரம்பிக்க ஒரு கலோபுரமே ஆயிப்படுது. அந்த கலோபுரத்தை பயன்படுத்தி டைவர்ஷனை பயன்படுத்தி அந்த பெரியவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. கூட இன்னொருத்தவர் இருப்பான், ரெண்டாவது கட்டத்தில் வர மாதிரி அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். காலில் அடிபட்டு ஒரு 2-wheeler ஏறி அவன் எஸ்கேப். இந்த பக்கம் பெருசு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனா நம்ம விஜய் சேதுபதியோட டீம்ல புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தவர் இருப்பான், அவங்க கிட்ட அவன் சிக்குவான். துப்பாக்கியை பார்த்ததும் பெருசு பயப்படல. ஆனா துப்பாக்கியை கையில வச்சிட்டு இருக்கிற இவன் பயப்படுறான், தடுமாறான். விஜய் சேதுபதிக்கு போன் பண்ணி சார் நான் அவனை பிடிச்சிட்டேன்னு பேசிட்டு இருக்கும் போது துப்பாக்கியை பிடிங்கிறான். பிடிங்கிட்டு அவனோட வாக்கி டாக்கியை பிடிங்கி விஜய் சேதுபதி அங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த புதுசா ஜாயின் பண்ண அந்த போலீஸ்காரனை சுட்டு கொன்னுறாப்ல அந்த பெருசு. அவ்வளவுதான், விஜய் சேதுபதிக்கு பயங்கர கோபம். ஆனா விஜய் சேதுபதி வரதுக்குள்ள பெருசு ஒரு கார்ல ஏறி எஸ்கேப். வந்து பார்த்தா டீம்ல புதுசா ஜாயின் பண்ணவன் செத்து போய் கிடக்குறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் விஜய் சேதுபதிக்கு. என்ன பண்றது, கைக்கு கிடைச்சது வாக்கி கிடைக்கல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பசங்க அந்த பேப்பர் மேட்டரை கண்டுபிடிச்சு அதே பேப்பரை எடுத்து அதே டெக்னிக்ஸை பயன்படுத்தி ரெண்டு பக்கத்தையும் ஒட்டி இப்போ சூப்பரா ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அதே ஒயின் ஷாப்ல போய் அந்த ஆள்கிட்ட கொடுக்க போறாங்க. என்ன இந்த தடவை தம்பிக்கு பதிலா அண்ணன் முன்னாடி போய் நிட்டுறான். ஒரு கால பிரச்சனை வந்தா தம்பி பின்னாடி இருந்து அண்ணனை இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. காசை கொடுத்தா எந்த பஞ்சாயத்தும் இல்லாம நீட்டா நோட்டை மாத்திட்டு சரக்கு வாங்கிட்டு வெளியில வராங்க. சரக்கு போக மீதி காசையே கொடுத்துருக்கானுங்க. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு பசங்க செம்ம குசியில இருக்காங்க. ஆட்டோக்குள்ள ஏறி எப்படி ஆட்டம் போறான்னு பாருங்க. கட் பண்ணா இதுவரை நாம பார்த்தது எல்லாமே பிளாஷ்பேக். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கையில மோதிரத்தை போட்டுட்டு ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பார் பாத்தீங்களா, இந்த நோட்டை யாரா அடிச்சது அப்படின்னு. அந்த சீனுக்கு நாம மறுபடியும் வரோம். ஹீரோ சொல்றான், நான் தாப்பா அடிச்சேன் அப்படின்னு. உடனே அவரு அந்த மோதிர கைக்கு சொந்தக்காரர் யாருன்னு காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம பெருசுதான் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அந்த ஆளு. எவ்வளவு பேரா வேலை பாக்குறீங்க, யாரா உங்களுக்கு இந்த நோட்டெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டா? யாத்தெல்லாம் யாரும் கிடையாதுங்க, நாங்க ரெண்டே பேர் தான். நாங்க தான் ரெடி பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாம் சப்ளையர்னு யாருமே கிடையாது. மேனுபேக்சரிங், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் உட்பட எல்லாமே நாங்க தான். பெருசு திடீர்னு என்ன நினைச்சா தெரியல, பக்கத்துல இருக்கிற அந்த தம்பிக்காரனை போட்டு
கூட்ட தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அவங்களும் துப்பாக்கி எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் கண்ணு முன்னாடியே தம்பிய டம்னு சொல்றானுங்க. அவ்வளவுதான், தம்பியோட மூச்சு நின்னு போச்சு. அடுத்து பார்த்தா நம்ம பசங்களோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரி, குறிப்பா நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் ஸ்டோரி. நம்ம ஹீரோவோட அப்ப சரியான ஒழுகல் கட்ட வார்த்தை இல்ல, எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கறதுதான் அப்படி சொல்றாங்க. நல்ல வார்த்தை தான், தமிழ் வார்த்தை. ஏதாவது ஒரு சிட்டில ஒரு தொழில் பண்ணுவாரு, கடை வாங்கி பண்ணுவாரு, நஷ்டமாயிடும். வீட்டுக்கு வந்ததும் 10 நிமிஷத்துல நாம இருந்து கிளம்பணும் அப்படின்னு பையனும் 10 நிமிஷத்துல கிடைக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்புவாங்க. இன்னொரு சிட்டிக்கு போய் ஒரு பிசினஸ் பண்ணுவாப்ல, கடை வாங்குவாரு, பிரச்சனை ஆயிரும், நஷ்டமாயிடும். 10 நிமிஷத்துல அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லாரு. பையனும் உடனே கிளம்புவான், ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. ட்ரெயின்ல பிள்ளைய கொஞ்சம் நிம்மதியா படுக்க வச்சுட்டு அப்பா ஓடி போயிடுறாங்க. எஸ் ஓடி போயிடுறா. அப்பாவை காணமேனா அந்த ஸ்டேஷன்ல பையன் தேடிக்கிட்டே இருப்பான். 1 hour திரும்ப வரவா போறாரு. அதே சமயம் அவர் கையில இருந்த சூட் கேஸ் ஓபன் ஆயிருக்கும், உள்ள இருந்த பணம் அப்படியே செதறி போயிருக்கும். அந்த பணத்தை நிறைய பேர் ஓடி ஓடி எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன இருக்கு, பிள்ளைய வளர்க்க வக்கு இல்லாம சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான் அந்த தகப்பன். இது அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த அரியா வயசுல தெரியாது. அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து டிராயிங் வரைஞ்சுகிட்டே இருப்பான். அந்த டிராயிங் அப்பா பார்த்தாருன்னா தன்னை தேடி வருவாப்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அதை செஞ்சுட்டு இருப்பாப்ல. ஆனா டிராயிங் நல்லா இருக்கு என்ன சில பேர் பிச்சை போட்டு போவாங்க. அதே சமயம் அந்த டிராயிங் இன்னொரு பையனும் பாக்குறான். பார்த்துட்டு டிராயிங் ரொம்ப அருமையா இருக்கு, நீ டிராயிங் வர, நான் காசு வாங்குற வேலையை பாக்குறேன், மார்க்கெட்டிங் நான் பாத்துக்கிறேன், கிரியேட்டிவிட்டியை நீ பாத்துக்க, பிசினஸ் பார்ட்னர் ஆயிடலான்னு ஒருத்தவன் வராங்க. இவன் தான் போன எபிசோடு முழுக்க தம்பி தம்பின்னு ஒருத்தவன் சொல்லிட்டு இருந்தல்ல அவன். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தது கிடையாது, இந்த இடத்துல தான் முதல் தடவை பாத்துக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிடுறாங்க, படவரைய காசு வாங்க அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு பெரியவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பேராண்டி அப்படின்னு கூப்பிட, திரும்பி பார்த்தா எஸ் நம்ம ஹீரோவோட உண்மையான தாத்தா. அப்பன் கோலையா இருக்கலாம், ஆனா தாத்தா பேரனை தேடி இப்படியே கண்டுபிடிச்சாரு. தன்னோட பிரசிலேயே பசங்களையும் சேர்த்தாப்ல வளர்க்கிறாரு. ஆனா தான் தம்பி இல்லாம இவ இல்லாம நான் வரமாட்டேன் நடந்துச்சு, தம்பியும் சேர்த்து கூட்டு போயிருக்கிறாப்ல அண்ணங்கார நம்ம ஹீரோ. தான் அப்பா பண்ண தப்ப நம்பி வந்த பிள்ளைய விட்டுட்டு ஒன்னால அந்த தப்ப நம்ம ஹீரோ பண்ணல, அருமை இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா போன எபிசோட எண்டிங் எங்க முடிஞ்சது? அந்த தம்பியாரான சுட்டு கொண்டாங்களே அந்த இடத்துக்கு போவோம். போய் பார்த்தா அண்ணன் பதறி போய் டே தம்பி டே தம்பி அப்படின்னு உசுப்புவாப்ல. ஐயோ நான் இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கனா அப்படின்னு தம்பி பதறுவான். பார்த்தா பயபுள்ள சாகலங்க, சும்மா பக்கத்துல தான் சுட்டு இருக்காங்க. அந்த சவுண்டுக்கே இவன் செத்து போன போல விழுந்து கிடக்குறான், அவ்வளவு பயம். அதே சமயம் அந்த பக்கம் கவர்மெண்ட் சைடுல ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு, நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான் நினைக்கிறேன், ஆனா விஜய் சேதுபதிக்கு செட் ஆக போறாளா இல்ல நம்ம பயலுக்கு செட் ஆக போறாளா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அவளோட ரோலிங் என்னன்னா, கள்ள நோட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு அல்காரத்தை ஒரு சின்ன சிப்புக்குள்ள அடக்கி இப்ப இருக்கிற நார்மல் மெஷின்ஸை விட 50 மடங்கு அதிவேகமாக துல்லியமாக கள்ள நோட்டுகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரியே தெரியலங்க. இவளோட கண்டுபிடிப்பை போன்ல இருந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம். விஜய் சேதுபதி அதை ரொம்ப சீரியஸா கேக்குறாரு, ஆனா அரசியல்வாதிக மதிக்கல. அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் மொத்தமா சார் நீங்க இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரிட்ட கொடுத்தா அவன் மதிக்கவே இல்லை. இதை வேற நான் கழுத மாதிரி தூக்கி தெரியணுமா, ஆபீஸுக்கு கொடுத்து அனுப்புமா அப்படின்ட்டு போறாப்ல. பின்னாடி நம்ம விஜய் சேதுபதி சார் ஒரு ரைடு நடத்துறதா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நம்ம கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 10-15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் வந்து அவங்க கிட்ட போகணும், கேட்கணும், பர்மிஷன் வாங்கணும், அவங்க ஒரு ஆளை கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், பேசணும், பர்மிஷன் வாங்கணும், ஒரு ஆளை வாங்கணும், இப்படியே சுத்தி கடைசியில ரைடுக்கு போகும்போது அங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நாயா பேய் அலைஞ்சு அவங்களோட பர்மிஷனோட நாங்க ரைடுக்கு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது, எனக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டீமை கொடுங்க, கள்ள நோட்டு பஞ்சாயத்தை நாங்க முடிக்கிறோம், கள்ள நோட்டு இந்த தேசத்தோட மிகப்பெரிய பினான்சியல் தீவிரவாதம், நிதித்துறை தீவிரவாதம், அதை அடக்கி ஆகணுங்கிற மாதிரி பேச அப்படின்ட்டு மந்திரி போயிட்டே இருக்காரு. பெருசா மதிக்கவே இல்லை நம்ம விஜய் சேதுபதி. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பசங்க புதுசா அடிச்ச அந்த கள்ள நோட்டை கொண்டு போய் ஃப்ரெண்ட் நின்னுத்தவன் இருக்கான்ல கிரிமினல் அவங்க கிட்ட கொடுக்க, அவன் தன்னோட தாத்தா கிட்ட கொடுத்து, தாத்தா நோட்டை பாரு, கள்ள நோட்டா, பசங்க புதுசா பிசினஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல அவரும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, நோட்டு ரொம்ப சூப்பரா இருக்குடா, கண்டே பிடிக்க முடியல, ஆல் தி பெஸ்ட், ஆனா என்னோட அட்வைஸ் கேட்டுக்கங்க பேராண்டிகளா, யாரு பிரிண்ட் பேப்பர் நடத்துற அந்த தாத்தா இல்ல, இந்த கிரிமினலோட தாத்தா, கள்ள நோட்டை ரெடி பண்ணுங்க, உடனே வெளியில கைமாத்தி விட்டுருங்க, போலீஸ் உங்களை பிடிக்கும் போது கள்ள நோட்டு உங்க கையில இல்லாம பாத்துக்கங்க, அதுதான் தொழில ரொம்ப முக்கியம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அடுத்து அந்த கிரிமினல் இன்னும் கொஞ்சம் பெரிய கிரிமினல் ஒரு பில்டர் இருப்பாப்ல, அவர்கிட்ட போய் நோட்டை கொடுத்து இது கள்ள நோட்டு நாங்க ரெடி பண்ணது அப்படின்னு கொடுத்தா அவர் அதை பெருசா கேர் பண்ணிக்காம இடத்த காலிமனு திருப்பி கொடுக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ ரெண்டு நல்ல நோட்டு கூட இந்த கள்ள நோட்டை கலந்து மேஜைக்கு கீழே நல்லா முன்ன பொண்ணை மாத்தி விட்டுட்டு திருப்ப கொடுத்துட்டு, இப்ப இந்த 3 நோட்ல 1 நோட்டு கள்ள நோட்டு, சரியா கண்டுபிடிச்சிட்டா நாங்க அடிச்சிருக்க கள்ள நோட்டுல 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரோம், ஒரு கால உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னு பேசுறாங்க. அவரும் செக் பண்ணி பாக்குறாரு, அவரால் கண்டுபிடிக்க முடியல, அச்சலா ஒரே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. சரி நீ கண்டுபிடுறா அப்படின்னு ஹீரோட்ட சொன்னா, ஹீரோவும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல சார், அவ்வளவு துல்லியமா ரெடி பண்ணிருக்கோம், டூப்ளிகேட்லயே ஒரிஜினல் நோட்டு சார் அப்படிங்கிற அந்த பெரிய கிரிமினலும் செக் பண்ணி பார்த்துட்டு பில்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நீங்க கள்ள நோட்டு அடிங்க, எவ்வளவு 2 கோடி வேல்யூக்கு நீங்க கள்ள நோட்டு அடிச்சு கொடுக்கணும், அப்படி கொடுத்தீங்கன்னா அதுல 30% ஒரிஜினல் நோட்டா நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாப்ல, அதாவது 2 கோடி இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு 50-60 லட்சம் ரூபாய் ஒரிஜினல் நோட்டை திருப்பி கொடுப்பா, இது இவங்க டீல் எடுத்துட்டு இவங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணி கள்ள நோட்டை கொண்டு வந்துருப்பாங்க, அதையும் பிடிங்கி வச்சிருக்காரு, நான் வச்சுக்கிறேன், போய் டீல நல்லபடியா முடிக்க பாருங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. 2 கோடி பணம் அடிக்கணும், அது ஒரு மாசத்துல, இது எப்படி சாத்தியம், முடியவே முடியாதுங்கிற மாதிரி தம்பி புலம்பிட்டே வரான். அண்ணன்
முடிச்சு காட்ட முடியும்னு தம்பி ஓட போறான். அந்த பக்கம் விஜய் சேதுபதி தன்னோட அபார்ட்மெண்ட்ல வெளியில பார்க்கிங்ல உட்காந்துட்டு போதையில அந்த மந்திரிக்கு போன் பண்றாரு. மந்திரி போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு காண்டாயிட்டு பொண்டாட்டிக்கு போன் போட்டா பொண்டாட்டியும் போனை கட் பண்ணி விடுறா. மேபி விவாகரத்து ரேஞ்சில் இருக்கா இல்ல ஆல்ரெடி விவாகரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. மறுபடியும் மந்திரிக்கு போன் போட்டா மந்திரி போன் எடுக்கல. இந்த தடவை நீயா என்கிட்ட பேசணும்னான்ட்டு மந்திரி இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கிறப்பல ஒரு போட்டோவை பிளாக்மெயில் பண்றதுக்காக ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பான். அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்ப அதை பார்த்ததும் மந்திரி காண்டாயி உடனே போன் வருது. ஏண்டா ஏற்கனவே இந்த போட்டோவெல்லாம் அழிப்ப அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் நீ சொன்னதை நான் செஞ்சேன். இன்னும் போட்டோ வலிக்காம என்ன இது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பச்சா பச்சையா திட்டுறாருங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதியோ அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ நல்லபடியா ஒரு மினிஸ்டரா உட்கார்ந்துட்டு இருக்கேனா உனக்காக நான் எவ்வளவு வேலை போலீஸ்காரனா இருந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் மச்சான் உன் மாமே உன் பிசினஸ் எல்லாத்துலயும் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீ மறந்துடுற. பத்தாவதுக்கு இப்ப கூட உன்ன பிளாக்மெயில் பண்ணி என்னோட சொந்த விஷயத்துக்காக நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு தேவை ஒரு எக்ஸ்க்ளூசிவா தனி டீம், அந்த டீம் கொடுந்தானே கேக்குறேன், அதை கூட கொடுக்க மாட்டேயா அப்படின்னு மந்திரியவே மிரட்டுறாருங்க. எப்பேற்பட்ட ஆளா இருப்பாப்ல நம்ம விஜய் சேதுபதி, மிரட்டி விடுறாரு மந்திரியவே. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் சித்தப்பன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற பிரிண்டர்ல ஒரு நாளைக்கு எத்தனை நோட் அடிக்கலாம், பகல் ஷிப்ட் நேரத்திரி ஷிப்ட்னு சொல்லிட்டு சேர்த்தடிச்சா எவ்வளவு நோட் அடிக்கலாம் அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க அங்க இவங்க எடுத்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்னு இருக்கும். அதை அவர் எடுத்து காமிச்சு என்னடா இந்த தொழில் பண்ண போறியா டே தப்புடா அப்படின்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா நான் எனக்காக செய்யல, நம்ம தாத்தாவுக்காக செய்கிறோம், இந்த காந்திரி பத்திரிக்கைக்காக நம்ம செய்யறோம், உங்களோட வேலைக்காக நாங்க செய்யறோம் அப்படி இப்படின்னு பேசி சித்தப்பாவை கரெக்ட் பண்ணாங்க. நான் ரெடி பண்ண ஒரு நோட்டோட வேல்யூ பாருங்களேன் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அந்த 500 ரூபாய் கள்ள நோட்டை மாட்டுவாங்க. இந்த பஞ்சாயத்து இல்லாம அவங்க வாங்கிட்டு ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே கொடுக்க சித்தப்பாக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் வருதுங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற லொப்ப பிரிண்டர்ஸ் வச்செல்லாம் சமாளிக்க முடியாது, பிரிண்டர்ல நிறைய மெஷின்ஸை மாத்தணும், காய போறதுக்கு நமக்கு ட்ரையர் வேணும், 50 கிலோக்காவது நமக்கு இங்கு வேணும், இவ்வளவு ஐட்டங்களையும் ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு காசு வேணும், இவ்வளவு ஐட்டங்களை வாங்குறதுக்கு காசு வேணும், காசுக்கு எங்க போவோம் அப்படின்னு கேட்டா பசங்க மறுபடியும் எங்க போய் நிக்கிறாங்க, ஏற்கனவே இவங்க தாத்தா எங்க கடன் வாங்கினாங்களோ அந்த இடத்துலயே போய் நிக்கிறாங்க. தாத்தா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இவங்களுக்கு இப்ப புதுசா கடன் வேணுமா, ஆனா இவன் பேர்ல கடன் கொடுக்கலாம், 2 மாசத்துல நான் மொத்தமா செட்டில் பண்றேன் சேர்த்து அடைக்கிறேன் அப்படின்னு பேச புள்ளகாரன் பயங்கரமா கோவப்பட்டு கெட்ட வார்த்தையில திட்டுவான். ஆனா அப்பங்கார அந்த பெரியவர் என்ன பண்றாரு, இவங்களை நம்பி கேக்குற காசை கொடுக்கறாருங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயின் கள்ள நோட்டுக்கெல்லாம் நல்ல நோட்டா இல்ல ஃபேக் நோட்டானு கண்டுபிடிக்கிற அந்த மெஷினை கண்டுபிடிச்ச அந்த டீம் இருக்காங்க. அந்த ஆபீஸ் நமக்கு காட்டுறாங்க. அங்க புதுசா ஏதோ ஒரு 2000 நோட்டு புலகத்துல வந்திருக்கு. அந்த நோட்டை கண்டுபிடிச்சு நம்ம விஜய் சேதுபதி மொத்தமா பிடிச்சாரு இல்லையா, அதை நியூஸ்ல போட்டுருக்காங்க. அதுலதான் நம்ம விஜய் சேதுபதியோட பேர் என்னங்கறது அவருக்கு தெரிய வருது. அதை நெட்ல சர்ச் பண்ணி அவர் யாரு என்ன அவர் கூட நம்ம சேர முடியுமான்னு இந்த பொண்ணு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாத்தாவும் பேரனும் சாப்பிட்டு கடன் அடைக்கிறது எப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நான் பார்த்து கடன் அடிக்கிறேங்கிறான் பேராண்டி. அந்த பக்கம் பார்த்தா பத்திரிகை ஆபீஸ்ல புதுசா மிஷின்களை பார்ட்ஸ்களை இறக்கி கள்ள நோட்டு அடிக்கிற வேலையை ரொம்ப சிறப்பா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மந்திரியவே மரட்டினா மந்திரி சும்மா இருப்பாரா, அடுத்த நாள் விஜய் சேதுபதியை கூட்டு வச்சு நல்லா ரிவிட் அடிக்கிறார். எல்லாம் அடிச்சுட்டு சரிடா என்ன இளவுதாண்டா வேணும் செஞ்சு தொலைறாண்டா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா டீம் வேணும், தனியா ஆபீஸ் வேணும், மொத்த கள்ள நோட்டுகளையும் பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், எலெக்ஷன் வேற வரப்போது, கள்ள நோட்டுகளை மொச்சமா ஒழிச்சது நீங்க தான் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பிஆர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு மீடியால நல்ல வெளிச்சத்தை கொடுக்குறேன், அப்பப்ப நியூஸ் கொடுக்குறேன், எனக்கு டீம் மட்டும் கொடுக்குன்னு கேட்க சரி பாக்குறேன்னு சொல்லியிருக்கிறாப்ல. இப்ப நம்ம பசங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த காகிதம், அந்த திக்னஸ் பேப்பர் வேணும், சரியான திக்னஸ்ல பேப்பர் வேணும். அதுக்காக பேப்பரை பிரிண்ட் பண்ற அந்த பேப்பர் தொழிற்சாலைக்கே போய் ஆட்டையை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் ரவுடியை வச்சு சும்மா பைக் ஓட்டுற ஒரு 10-15 பசங்களை கூட்டிட்டு அப்படியே மொத்தமா பேப்பரை பிரிண்ட் பண்ற அந்த ஃபேக்டரிக்கே போறானுங்க. அங்க பார்த்தா செக்யூரிட்டிக்கு ஏகப்பட்ட பேர் உட்காந்துருப்பாங்க. செக்யூரிட்டி போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா இன்னும் ஆட்கள் அதிகமாயிட்டே இருக்காங்களே தவிர ஒன்னும் கிளியர் ஆன மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு கண்டிப்பா பேப்பர்ஸை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவனால டெலிவரி கொடுக்க முடியாது, பிரச்சனை பெருசாயிடும். வேற வழியில சொல்லிட்டு மொத்த பேர் களத்துல இறங்கி அங்க இருந்த எல்லா பேரையும் லாக் பண்ணி பிடிச்சி வைக்க பார்த்தா அதுல சில பேர் ஓடிப்படுவான், அவங்களை பிடிக்கிறேன்னு இவங்க ஓடுவாங்க. கடைசியில பார்த்தா நம்ம பசங்க எல்லாரும் ஓடி போயிட்டு ஒத்தவன் தான் மிச்சம் இருப்பான். ஆனா அவன் பாத்துக்க வேண்டியது ஒரு 4 பேர் செக்யூரிட்டிஸ் இருப்பானுங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, இவனை அடிச்சு தள்ளாமே எந்திரிச்சு ஒரு கலகலப்பை கொடுக்க ஆரம்பிக்க அதுக்குள்ள அங்க ஒவ்வொரு ஆளா பிடிச்சிட்டு நம்ம பசங்க உள்ள வந்துறானுங்க. உள்ள வந்ததும் இவங்களுக்கு வேண்டிய பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டாத சில பேப்பரையும் சும்மா எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்எம் திக்னஸ் இருக்கிற பேப்பர் மட்டும் காணாம போனா சந்தேகம் வலுக்கும். அதுக்காக ரேண்டமா நிறைய பேப்பர்ஸ் ஆட்டைய போட்டானுங்க. ஒரு வழியா அந்த பஞ்சாயத்துல முடிஞ்சு பேப்பர்ஸ் வந்து இவங்களும் பிரிண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிண்ட் பண்ணி முடிச்சு எடுத்து பேப்பர்ஸ் ட்ரையர்ல போட்டு அதை அழகா கட் பண்ணி ஆர்டர் கேட்ட நம்ம பில்டருக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டானுங்க. நிறைய கள்ள நோட்டுகளை வாங்கிட்டு அதுக்கு அதோட வேல்யூல கொஞ்சமா இருக்கிற நல்ல நோட்டுகளை திருப்பி கொடுக்கணும். இதுதான் வியாபாரம் இல்லையா, கட்டுக்கட்ட அவன் பணம் வாங்கிப்பான். இவங்களுக்கு ஒத்த பையில ஒரிஜினல் நோட்டு பணத்தை கொடுக்குறான். பணத்தை வாங்கிட்டு நம்ம பசங்க அப்படியே வீரத்தோட நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏதோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட தெரியுது. இன்னும் பெருசா வேற ஆர்டர் கொடுத்துட்டார் போல அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நோட்டுகள். அடுத்த ஆர்டருக்கு பிளஸ் பட்டிக்கு இவங்க கடன் வாங்கினாங்க இல்ல, அந்த கடனையும் செட்டில் பண்ணணும்ல, அதுக்கும் நோட் அடிச்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே 2 மாசத்துக்குள்ள வட்டியோட சேர்த்து அடைச்சிட்டாங்க. இவங்க வாங்கின கடனையும் சரி, இவங்க தாத்தா வாங்கின கடனையும் சரி, 102 ரூபா வட்டி போட்டு கூடவே எங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அப்பாக்கு நல்ல வாட்ச் வாங்கி கொடுங்க அப்படின்னு பையனுக்கு ரிவிட் அடிச்சுட்டு போறானுங்க. கொஞ்சம் ஓரத்தானே ஆடுறாங்க. கடன் அடைச்சதுனால 10 ரூபாய் இவங்க கைக்கு வந்துருச்சு. தாத்தா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனா அவர் திட்டுறாரு, இவ்வளவு பணத்தை எப்படி இவ்வளவு ஷார்ட்
டைம்ல சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு உங்களுக்கு தெரியுமில்ல, எப்படி என்னோட ஷேர்ல அட்வான்ஸா கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டேன், மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. டே தப்பு தண்டா எதுவும் செஞ்சிடாதீங்கடா, எது பண்ணாலும் லீகலா செய்யணும்டா அப்படின்றாரு. நம்மளால இந்த தாத்தாவை ஏமாத்திர மாட்டீங்களே அப்படின்னு கேட்கிற அவங்களும் சே சே அப்படின்னு பேசுறானுங்க. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோ டாவடிக்கிறான்ல ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு ஹோட்டல கூட்டு வந்து ஏதோ சாப்பிட ட்ரை பண்ணுவா. நிறைய காசு இருக்கும், இவங்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு தெரியாத அந்த பொண்ணு, இவன்ட்டு ஏதோ காசு இல்லாத மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி அவ எடுத்து செலவு பண்றது, அவ மெனு ஆர்டர் பண்றது, ஒரு மாதிரி தான் இவனை ட்ரீட் பண்ற. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள ஒருத்தவர் வந்திருக்கிறார் இந்த ஹோட்டலுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சாப்பிட்டு போனால அதே ஹோட்டலுக்கு, அங்க வந்து சாப்பிட்டுட்டு பில்லு பே பண்ணும் போது பார்த்தா அவர் கொடுத்த அந்த கள்ள நோட்டு இவகிட்ட வந்து சேரும். அதை பார்த்ததும் கள்ள நோட்டு புரிஞ்சுக்கிறார், இவளுக்கு தான் பயங்கர மோப்பமாச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிடறான், எடுத்து வச்சுக்கிறான். அந்த பக்கம் மந்திரி போன் பண்ணி, விஜய் சேதுபதி கிட்ட நீ கேட்ட டீமை நான் கொடுத்துறேன், எனக்கு தேவையானது நியூஸ் மீடியா வெளிச்சம் அதை கரெக்டா எனக்கு கொடுக்க பாரு, நியூஸ் கொடுக்க பாருன்ட்டு. நம்ம பசங்களுக்கு எதிராக ஒரு பெரிய டீமே உருவாக போகுது. இந்த பக்கம் சித்தப்ப என்ன சொல்றாரு, டே போதும்டா அதான் கடன் கடன் அடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் தப்பு தண்டா செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நிறுத்திடுவோம்னு சித்தப்பா சொன்னா பசங்க கேட்க மாட்டேங்கிறானு, சித்தப்பனா மறிக்க மாட்டேங்கிறானு. இந்த பக்கம் 500 நோட்டு நம்ம பையன் அடிச்ச நோட்டு கிடைச்சது இல்லையா ஹீரோயினுக்கு, அதை எடுத்துக்கொண்டு போய் செக் பண்ணி பாக்குறா, சூப்பரா யாரோ ரெடி பண்ணிருக்காங்க, அவ்வளவு ஈஸியா அது கள்ள நோட்டு கண்டுபிடிக்க முடியாது உட்பட அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் சேதுபதி அவனுக்கான டீமை ஹயர் பண்ற வேலையில இறங்கிட்டாரு. நம்ம பசங்களோ கட்டுக்கட்டா நோட்டை விடாத அடிச்சுக்கிட்டே இருக்கிறானு. விஜய் சேதுபதி தான் டீமுக்கு தேவையான ஆட்களை ஹயர் பண்ணிட்டார், மினிஸ்டர்ஸ் ஃபார்ட் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ஏஜென்சி, இந்த மாதிரி கள்ள நோட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே வேற வேற டீம்ல இருந்து, போலீஸ்ல இருந்து ஒருத்தர், சிபிஐ ல இருந்து ஒருத்தர், கள்ள நோட்டு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர், அப்படி இப்படின்னு எல்லா டீம்ல இருந்து ஒரு ஒரு ஆள் எடுத்து ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா பேருக்கும் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, எப்படி கள்ள நோட்டு அடிக்கப்படுது, எப்படி இந்தியாக்குள்ள நம்ம நாட்டோட சுத்தி இருக்கிற மித்த நாடுகள்ல இருந்து எல்லைகளை தாண்டி எப்படி உள்ள வருது, அதுவும் மொத்தமா வராது, கொஞ்சம் கொஞ்சமா சில்லற சில்லறையா வண்டியில அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமா உள்ள வரும். அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. எலக்ட்ரானிக் சைட்டுல கூட பழங்களை கொண்டு வரக்கூடிய வண்டிகள்ல கூட இந்த நோட்டுகள் உள்ள வரும். பணத்தை அடிக்கிறது பிரச்சனை இல்ல, படத்தை உள்ள கொண்டு வரது பிரச்சனை இல்ல, உள்ள கொண்டு வந்த அந்த கள்ள நோட்டை மக்களுக்கு மத்தியில புழக்கத்துக்கு விடணும். அப்படி பண்ணலனா அடிச்ச பணம் வேஸ்ட். அதை பண்ற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டீம் அவங்க எப்படி எல்லாம் வேலை செய்வாங்க, தினக்கூலிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து அது ஏடிஎம்லயே போய் மறுபடியும் மக்களுக்கு மத்தியில பேங்க் வழியெல்லாம் புழக்கமாக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு கள்ள நோட்டுகள் புழக்கத்துல இருக்கிறத இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தன்னோட பசங்களுக்கு பிரசன்டேஷன் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அதுலயும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா மன்சூர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருப்பீங்கல்ல, விஜய் சேதுபதி கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். கள்ள நோட்டை இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல அடிக்கிறது பண்றது இது எல்லாத்தையும் மேலாப்புல இருந்து பாத்துக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் தான் அவன். இந்த சீசனை பொறுத்த உள்ள இவன் தான் இல்ல, இவனுக்கு மேல யார் இருக்காங்க என்ன இருக்காங்கறதெல்லாம் அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். சோ அவன் யாரு, மன்சூர் யாரு, மன்சூரோட வலதுகை யாரு, இடதுகை யாரு, டிஸ்ட்ரிபியூட் யார் பண்றான்னு எல்லா டீடைலுமே இவங்க உலகம் முழுக்க தேடப்படும் குற்றவாளிகளாக இருக்கிறது உட்பட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. இவங்களை தான் பிடிக்கணும், இவங்களோட நோட்டுகளை பிடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்குற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் வேலை பார்க்கற இடத்துல அப்படி இப்படின்னு கையில கால விழுந்து அவரோட டீமுக்கு போய் சேர்றதுக்காக ரொம்பவே போராடுற. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பில்டர் இருக்கான்ல, ஏற்கனவே கோடிக்கணக்கில் கள்ள நோட்டுகளை வாங்கினால அவன் என்ன பண்றான், குஜராத்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ அவருக்கு ஏகப்பட்ட கோடிக்கு கள்ள நோட்டுகள் வேணுமா, தேர்தல் செலவுக்காக அவர் எதிர்பார்க்கிறார், பண்ண முடியுமான்னு கேட்க நம்ம பசங்களும் யோசிச்சு சொல்றோம் இருக்கிறாங்க. நம்ம விஜய் சேதுபதி எப்பேற்பட்டாலும்னா இவங்க கிட்ட இருக்கிற விதவிதமான கள்ள நோட்டுகளை எடுத்துட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றாம அந்த நோட்லயே 2-3 போனை வாங்கிக்கிறானுங்க. என்ன கூத்துன்னு பாருங்க, ஒரு எம்எல்ஏ கள்ள நோட்டு வேணும்னு கேட்டார்ல, அவர் கூட இப்ப நம்ம பசங்களுக்கு ஒரு பார்ல மீட்டிங், அங்க கூட அல்பத்தனமா தம்பிக்காரன் சரக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். டீல் எல்லாம் பேசிட்டாங்க, அடிச்சு கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. சித்தப்பாக்கத்துல பெருசா உடன்பாடு இல்ல, இருந்தாலும் பசங்க அடிச்சே தீர்வனும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் சேதுபதி தன்னோட மாமனார் மாமியாரை பார்த்து பேசுறான், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலான்னு பேசுறான். அவங்களும் நல்லா இருக்கும் பாபு, நூ எட்ட உண்டாவு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இவங்க இந்த பெரியவங்களோட பொண்ணத்தான் நம்ம விஜய் சேதுபதி கட்டியிருக்கிறாங்க, ஆனா பொண்டாட்டிக்கும் இவருக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதியோட பிளாட்ல தான் பொண்டாட்டி ஹரி புள்ளையோட தங்கி இருக்கிறா. எஸ் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு பையன் இருக்கிறான், அதோ நோஞ்சா மாதிரி இருக்கான்ல அவன் தான் பையன். அவன் பிறந்த நாள் கூட 3வது மனுஷ மாதிரி வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போறத பாத்தீங்கல்ல, அன்னைக்கு ராத்திரியும் பிரச்சனை, புருஷம் பொண்டாட்டினாலே சண்டை தான் போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் விடாது போராடி எப்படியாவது விஜய் சேதுபதி டீம்ல சேரதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நிறைய நோட்டுகள் அடிக்கிறதுக்கு எம்எல்ஏக்காக அடிக்கிறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு. மறுபடியும் பேப்பரை போய் கொள்ளடிக்க முடியுமா, அடிக்கடி கொள்ளடிக்க முடியாது இல்லையா, அதனால ப்ராப்பரா பேப்பரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்கு நிறைய ஐட்டங்கள் வேணும். அதுக்காகவே நாளைக்கு செத்து போறாப்புல இருக்கிற ஒரு ஆளை கூட்டு வந்து அந்த ஆளு பேர்லயே ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அந்த ஆளு பேர்லயே ஒரு ஆர்டர் கொடுத்து இவங்களுக்கு தேவையான திக்னஸ்ல இருக்கிற பேப்பர்ஸ் பேப்பர் ஃபேக்டரியில இருந்து வாங்கிக்கிறானுங்க. அடுத்து இப்போ போலியா ஒரு ஜிஎஸ்டி வாங்கியாச்சு, அதுக்கு ஏதாவது கால் வந்தா பேசணும் இல்லையா யாராவது சம்படி, அதுக்காக இன்டர்வியூ நடத்தி நல்லா நுனி நாக்குல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணையும் பிடிச்சிடறானுங்க. எம்கேஜி பப்ளிஷிங் அப்படின்னு ஒரு பிரிண்டர் கம்பெனி நடத்துற மாதிரி ஒரு ஃபேக் கம்பெனியை ரெடி பண்ணி அதன் பேர்ல தான் இவங்க பேப்பரே வாங்குறாங்க, கலர் நோட் அடிக்கிறதுக்கான காகிதத்தை வாங்குறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கையில கால விழுந்து ஆர்டரை வாங்கிட்டு விஜய் சேதுபதியோட ஆபீஸை தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. விஜய் சேதுபதியும் பார்த்தாச்சு, அவரும் பார்த்துட்டு சரி ஓகே வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒண்ணும் பெருசா வேலை இருக்காது, சும்மா டேபிளையே தேய்ச்சிக்கிட்டு இருப்பா. அது அவளுக்கு பிடிக்கல. அப்பதான் அவளுக்கு லாஸ்டா கிடைச்சதுல அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு கலர் நோட்டு, அந்த நோட்டு சம்பந்தம்
மூலமா ஏதாவது பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. லோக்கல்ல யாரோ சின்ன பிளேயர் நம்ம ஹீரோ மாதிரி யாரோ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சாண்ட்விச் நோட், ஃப்ரண்ட் பக்கத்துக்கு ஒரு பேப்பர், பேக் பக்கத்துக்கு ஒரு பேப்பர் அடிச்சு ரெண்டையும் ஒட்டி வச்சிருக்காங்க. லோக்கல்ல இருக்கிற ஏதோ ஒரு பிரிண்ட் கம்பெனில கூட இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஃபேக் நோட்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியால இருக்கிற சுத்துவட்டத்துல இருக்கிற ஒரு 10-15 பிரிண்டர் ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல ரைடு போனா நம்மளால இதை பிடிச்சிட முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றேன். ஆனா விஜய் சேதுபதியோட டார்கெட் யாரு தெரியுமா? சாட்சா பல நோட்டுகள் அடிக்கிற நம்ம மன்சூர் தான். இது யாரோ சின்ன பையன் சாண்ட்விச் நோட் அடிச்சிருக்கான், இதை பிடிக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய இது இல்ல, இதுக்கெல்லாம் நீ தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணாத, மன்சூர் பிடிக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிடுறா. இல்ல சார் ஒரு ரைடு போலாம் சார் சொல்ல, நான் தான் சொல்றேன் சின்ன பசங்களை பிடிச்சிக்கிட்டு பெரிய முதலைய பிடிமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாப்ல. ஆனா இவன் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியலங்க. விஜய் சேதுபதி எவ்வளவோ சொன்னாப்ல பட் கேட்கல. கேட்காம என்ன பண்றா, சும்மா ஃபேக்காவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சர்க்கிள் இருக்கிற ஒரு 15 பிரிண்டர் ஆபீஸ போய் ரைடு பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அதுல விஜய் சேதுபதியோட பர்மிஷனே இல்லாம அவன மாதிரியே கையெழுத்து போட்டு சீல போட்டு எடுத்துக்கொண்டு போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான். கேட்டையா பாத்துட்டு நாளை பண்ண பாக்கலாமா அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல இப்பயே பாக்கணும், உடனே பாக்கணும், நம்ம ஆள் இல்லமான்னு சொன்னா நீங்க எடுத்துக்கீங்கல்ல, வாங்க சார் உங்களுக்கு சாப்பாடு டீ எல்லாமே ஃப்ரீயா வாங்கி தரேன் சொல்லி இழுத்துட்டு போதுங்க. அங்கங்க சுத்துறாங்க, ஏகப்பட்ட பிரிண்ட் கடைகளை பாக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பசங்க ரொம்ப அருமையா பிரிண்டர் எடுத்து கட் பண்ணி ஒட் பண்ணி எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கும் போது எல்லாமே எப்படி பண்றாங்க, இவங்க பிரிண்டரோட கேட்டை மூடிட்டு பண்றாங்க. வெளியில போலீஸ் வண்டியில நம்ம ஹீரோயினும் அந்த ஏட்டையா வந்து இறங்குவாங்க. ஓனர் யாரு, ஓனரை கண்டுபிடி, ஓனரை வந்து கேட்டை திறக்க சொல்லணும்னு அங்க பேச்சு. உள்ள நம்ம பசங்க எல்லாம் பதறானுங்க, ஐயோ போச்சு மாட்டிக்க போறோம்னு கலியறானுங்க. அங்கேயே நம்பர் இருக்கும், நம்ம சித்தப்பனோட நம்பர், அந்த நம்பருக்கு போன் போட்டு உடனே வாங்க கேட்டை திறக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் வேற வழி இல்லாம போறாரு. கேட்டையும் திறக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம பசங்க அடிச்சு வச்சிருந்த எல்லா நோட்டையும் ஒரு ரூம்ல போட்டு மூடி அப்படியே பதிகிறானுங்க. உள்ள அவங்க ரைடு போய்கிட்டு இருக்கிற சமயம் எங்க மாட்டிக்கிட்டோம்னா சட்னி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் நம்ம ஹீரோ ஒருவேளை மாட்டிக்கிட்டா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். கையில ஒரு கம்பி எடுத்துட்டு மாட்டோம்னா அடிச்சிடலாம் நினைஞ்சுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அந்த நேரமா பார்த்து விஜய் சேதுபதி போன், என் பேர சொல்லி ஒருத்தி வந்திருப்பா, ரைடு கிடலாம் ஒண்ணும் தேவையில்ல வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போயிடறாங்க. நல்ல வேலை இல்லையா சிக்கி சின்னாபின்னா இருப்பானுங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தாத்தா கையும் கிளவுமா இவ்வளவு கள்ள நோட்டுகளோட பேராண்டிகளை பிடிச்சிருக்காரு. அம்மா திட்டு, இப்படியாடா உங்களை வளர்த்தேன், கடைசியில உன் அப்பம் புத்திய நீ காமிச்சிட்ட அப்படின்னு நொடிஞ்சு போறாருங்க. அங்க ஹீரோயினுக்கு செம டோஸ், ஃபேக்கா என்ன மாதிரி கையெழுத்து போட்டிருக்க, சீல எனக்கு தெரியாம யூஸ் பண்ணிருக்கிற, எனக்கு தெரியாம ஒரு ரைடியா நடத்திருக்க, தொலைச்சு புடுவே இதுமா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சீட்டை கிழிச்சிருவேன்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. இவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா போன பின்னாடி பேசுறாங்க, என்ன மாதிரியே இருக்கா பாரு, சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கிறேன், நான் என்ன பண்ணிருப்பனோ அதையே பண்ணிருக்கிறா அப்படின்னு அவங்களுக்குள்ள புகழ்ந்து பேசிக்கிறானுங்க. இப்ப நம்ம பசங்க நோட்டெல்லாம் அடிச்சிட்டானுங்க. ஆனா இதை குஜராத்ல இருக்கிற அந்த எம்எல்ஏக்கு அங்க போய் டெலிவரியே பண்ணணுமா, அந்த கூடுதல் பொறுப்பும் இருக்கு. டெலிவரி பண்றதுக்காக ஏதோ சும்மா ஒரு வண்டி எடுத்துட்டு பலகடை டிரைவர் கண்டக்டர்ங்கிற மாதிரி போறானுங்க. பலத்தை எடுத்துட்டு போறாப்ல. போற வழியில அங்கங்க பார்டர்ல இருக்கிற ஸ்டேட் போலீஸுக்கு பிடிப்பாங்க. அவங்கள சும்மா செக் பண்ணி பார்ப்பாங்க இல்ல, அவங்க அப்படி செக் பண்ணணும் அப்படின்னு போது இவங்க லைட்டா காசை கொடுக்கறது, காசை வாங்கிட்டு போலீஸ் விட்டுரும். சில போலீஸ் சில இடத்துல விட மாட்டாங்க, பிடிச்சிப்பாங்க. மேல ஏறி செக் பண்ணும் போது அவங்க கிட்ட வம்புக்குனே மாட்டணும்ன்றதுக்காக சும்மா சரக்கு பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறது. சரக்கு பாட்டில பார்த்தது ஏதோ சரக்கு பாட்டில கள்ளத்தனமா கடத்துறாங்க போல அப்படின்னு அதுக்கு சும்மா 5-10 வாங்கிட்டு இவங்களை விட்டாச்சு. ஒரு வழியா எம்எல்ஏட கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்து மொத்த ஐட்டத்தையும் இறக்கி கொடுத்துட்டு கள்ள நோட்டுக்கு அவங்க கொடுக்கற நல்ல நோட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. பேருக்கு இப்ப அவங்க ஒரு 50 கோடி 100 கோடி கள்ள நோட் அடிச்சு கொடுத்தா அதுக்கு அவங்க ஒரு 2 கோடி 3 கோடி நல்ல நோட்டை கொடுப்பாங்க. இதுதான் டீல் இல்லையா? அந்த டீல் அடிச்சதும் பசங்களுக்கு செம கெத்து, ஏகப்பட்ட பணம், நல்ல வசதி எல்லாம் கிடைக்குது. ஆனா தாத்தா கிடப்பாரா, தாத்தா கிட்ட மாட்டத நினைச்சு அவர் உங்க அப்ப முத்திய காட்டிட்டேடான்னு திட்டத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பசங்க போயிட்டு இருக்கானுங்க. இங்க பார்த்தா நம்ம மினிஸ்டர் ஆத்து ஆத்துன்னு சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்காரு. கள்ள நோட்டுகளை ஒளிச்சே ஆகணும், பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தியா ஆகணும்னு பேச்சு. அதுவும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சால கள்ள நோட்டுகளை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், அதுவும் மொபைல் போன்ல கூட அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மொபைல் போன் வழியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பா இல்லையா? அதையே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏகப்பட்ட மிஷின் அடிச்சு பேங்க் முழுக்க சப்ளை பண்றாங்க. இந்த டீமையும் பாராட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல நம்ம விஜய் சேதுபதி பொண்டாட்டி புள்ளைய பார்க்க வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நாள் மட்டும் புள்ள அப்பன் கூட ஜாலியா சுத்த போறானா, நிறைய பிளான் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனா அதுக்குள்ள விஜய் சேதுபதிக்கு வேலை வந்துடும். கண்டது கழுத வாங்கி கொடுத்து பையனை கெடுத்து குட்டிச்சோராக்கி தான் கொண்டு வருவார். இதுக்கு தான் உங்ககிட்ட பிள்ளையவே கொடுக்கறது இல்லைன்னு பொண்டாட்டி கிட்ட திட்டு தான் வாங்குறேன். சித்தப்ப வேற தாத்தாக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இது வேண்டாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டு நிம்மதியா இருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவார். ஆனாலும் இவன் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோ தாத்தாவோட ஆபீஸ்ல அந்த பிரிண்டிங் கம்பெனில மறுபடியும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, எல்லாரும் வேலை பாக்குறாங்க. பட் எல்லாம் முதியோர் இல்லத்துல இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தாத்தாவை காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ தாத்தாவை காணமே கிடைக்கல ஏன்னு பதறி போற பேராண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அங்கேயும் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல, ரொம்ப நேரம் ஆயும் தேட மாட்டேங்கிறானுங்க. இதுல காண்டாயி இவன் சத்தம் போட ஆரம்பிக்க பிரச்சனை பெருசாயிடுங்க. அங்க இருக்கிற போலீஸ் தம்பி ஓவரா பேசாத, உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவோம் சொல்லிட்டு திட்டுவாரு. அதுக்கு இவன் திருப்பி திட்ட புடிச்சு சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சே போடுறாங்க, உள்ள தூக்கி வச்சிடறாங்க. அங்க நம்ம விஜய் சேதுபதி தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா, நான் அவளும் சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறோம், எனக்கு ஆசை அவளுக்கு ஆசை இல்ல, இருந்தாலும் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பொண்ணு கேக்குமே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க இரடா மருமகனே, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் பொண்ணு முக்கியம், அவளோட சந்தோஷம் முக்கியம், உன் கூட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறா. இங்க என்ன பண்ண சொல்றேன், ஐம் சார் என்ன கையை வச்சிடறாங்க. இந்த பக்கம் சித்தப்பா வந்துதான் பசங்களா அதுன்னு பேசி வெளியில கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தாத்தா ஏதோ சுயநலவே இல்லாம பக்கத்து தெருவுலதான் எங்கேயோ மயங்கி கிடந்திருக்காரு. சித்தப்பா கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு. தாத்தா முழிக்கிறார், பசங்களை திட்டு வரணும்
பார்த்தா அவருக்கு நம்ம பசங்க கல்லனோட அடிச்ச எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைங்க. எல்லாமே மறந்து போச்சு அவருக்கு. இது நம்ம பசங்களுக்கு வசதியா போச்சு. அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் திருப்தியா இருக்கானுங்க. அவரோட உடல்நிலை நினைச்சு கொஞ்சம் வருத்தமும் இருக்கு. அங்க இவங்க ரெடி பண்ண மிஷினை இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இடத்துல செட் பண்ணியாச்சு. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபேக் நோட் வந்தா கூட இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருமா. மொபைல் போன்லயே கேமரா வழியா பார்த்து கள்ள நோட்டா நல்ல நோட்டானு கண்டுபிடிக்க ரேஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட விளம்பரம் இந்தியா முழுக்க ரோட்டுக்கு ரோடு, பேப்பர்ல பிரண்ட் செய்தி, இப்படி பயங்கர ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க. ஹீரோயின விஜய் சேதுபதி பாராட்டவே செய்கிறார். இதுக்கு தண்டரக்ஷர் அப்படின்னு பேரு வேற ஹிந்தியில. இதுக்காக தான் பாட்டி கொடுக்கறதுக்கு விஜய் சேதுபதி பசங்களை கூப்பிடுற. அங்க தாத்தாக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறா, மந்தமா இருக்கா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சா. இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரம்னு கேட்டா மருந்து மாத்திரம் இல்ல, சர்ஜரி பண்ணியா அனுங்கிறாங்க. ஆனா இந்த ஏஜ்ல சர்ஜரி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதையும் தாண்டி இந்த வயசான ஆட்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு வருஷ கணக்காகும். பணம் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க, பட் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுமே. அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போது சொல்லி அனுப்புறேன். அதுவரை அவர் ஃபுல்லு, அவரோட கேலண்டர் முழுக்க ஃபுல்லு. அடுத்த பல மாசத்துக்கு அவர் பிஸி தானா, என்ன பண்ணு தெரியாம முழிக்கிறாங்க. இங்க பசங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பத்திரிகைக்காரி ஒரு வயசான லேடி உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த லேடிக்கும் இவனுக்கு ஆகவே ஆகாது. ஏதோ இவனை பத்தி தப்பு தப்பா எழுதி விட்டுருச்சு போல. அதனாலதான் போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த போய கடைசியில இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்து லைட்டா ரெண்டு சத்தம் போட்டு வந்துருவாரு. கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சிருப்பாரு போல. அவரை படுக்க போட்டு இவங்க தான் வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காங்க. தாத்தா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி பேராண்டிக்கிட்ட அடுத்த நாள் எந்திரிச்சு பேசுறாரு. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கடா தம்பி, நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரியும் நான் உங்களை திட்டுற மாதிரியும். அப்பா கனவுலயே நான் ஒரு மாதிரி ஆயிட்டே தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. அது நிஜம்ங்கிறது அவருக்கு தெரியாது. பேராண்டி பாசமா போய் தாத்தாவை கட்டி பிடிச்சிருக்கான். இவங்க ரெடி பண்ணி இந்தியா முழுக்க அங்கங்க பேங்க்ல இன்ஸ்டால் பண்ணாங்க இல்ல, அந்த மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஏகப்பட்ட பணங்கள் அந்த நோட்ல மாட்டுதுங்க. அதுவும் குறிப்பா நம்ம மன்சூர் அடிச்சா பாத்தீங்களா, 2000 நோட்டு. அந்த நோட்டுகள் தான் ரொம்ப ஈஸியா கள்ள நோட்டு கண்டுபிடிக்கப்படுது. அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் மன்சூருக்கு பிரச்சனை வலுக்க ஆரம்பிக்குது. நம்ம நோட்டுகளை இந்த மாதிரி மிஷின்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருது, அதனால நம்ம நோட்டுகளை வேண்டாங்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட். அதே இடத்துல பொடிப்பய சாண்ட்விச் நோட்டு, நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான்ல 500 நோட்டு, அது மன்சூர் கைக்கு கிடைக்குங்க. அதை இந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச அதே மிஷின்ல போட்டு பார்ப்பாங்க. இவங்களோட 2000 நோட்டை அசால்ட்டா கண்டுபிடிச்சிருது. ஆனா இந்த 500 நோட்டை கண்டுபிடிக்கல. மிஷினை நம்ம ஹீரோவோட 500 நோட்டால ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியுது. இந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா மொத்தமா வேலை செய்யறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்டா இருப்பான். அந்த தங்கத்தை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு உத்தரவு போட்டுறாரு. தப்பான தொழில் பண்றவங்களுக்கு தப்பான தொழில் பண்ற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்காது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சு ஹீரோவை தூக்கியாச்சு. அடுத்து ஓட விட்டு தம்பியையும் பிடிச்சாச்சு. ரெண்டு பேரையும் அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மன்சூர் வர பசங்களை உட்கார வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி நோட்டுகளை இவ்வளவு சூப்பரா பண்ற, எனக்காக வேலை செய்ய, இல்லைன்னா வேலை செய்யறதுக்கு இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு. இவ்வளவு பெரிய டீமுக்காக வேலை செய்யணும், சும்மா 2 கோடி 4 கோடி 10 கோடி 100 கோடி எல்லாம் கிடையாது, 1000 கோடிக்கு மேலையும் கள்ள நோட்டுகளை அடிக்கணும். எல்லாம் கிடைக்கும் உனக்கு, என்ன சொல்ற, வேலை செய்ய தயாரா அப்படின்னு கேட்க அவனும் வேற என்ன பண்ண முடியும் சார் இன்னும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதும் மன்சூர் ரொம்ப நல்ல விதமா பழகிறார். இனி உங்களை ராஜா மாதிரி பாத்துப்பேன் சொல்றாரு. அந்த பக்கம் தம்பியை ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அண்ணனும் தம்பியுமா அடுத்து என்ன பண்றது, அவங்களுக்காக வேலை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு புலம்பிட்டே போக ராத்திரியும் ஓடிடுது. அடுத்து நம்ம பசங்களை கூட்டு கொண்டு போய் வெளிநாட்டுல இவங்க கள்ள நோட்டு அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி இருக்கிற அந்த மிஷின்ஸ், அது எல்லாமே ஹைடெக்கா இருக்கும். மிஷின்ஸா இருக்கட்டும், பேப்பர்ஸா இருக்கட்டும், பேப்பர் எல்லாம் எங்க வாங்குறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் நோட் அடிக்கிறதுக்கு எங்க பேப்பர் வாங்குறாங்களோ அதே இடத்துல இவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. வெளிநாட்டுல செய்யறதுனால கவர்மெண்டால எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் ஹைடெக்ல வேற லெவல்ல இருக்கும். ஆனா நீங்க இந்த ஹைடெக் அளவுக்கு ஒருத்தா அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீங்க ஆர்டிஸ்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அந்த மிஷினையே ஏமாத்துற ரேஞ்சுக்கு 2000 நோட்டை கள்ள நோட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும், உங்க கைவரிசையை காட்டுங்கடான்னு சொல்ல பசங்களும் களத்துல இறங்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அணியாயத்துக்கு உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பான். அந்த பக்கம் பிரிண்டர்ல என்னென்ன செட்டிங் வேணுமோ அந்த செட்டிங்ல தம்பிகாரன் செட் பண்ணிட்டு இருப்பான். வெவ்வேறு ஐட்டங்களா விதவிதமா டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி மிஷின்ல ஓட்டி பார்த்து அது ஃபேக்னு தெரிஞ்சா கிழிச்சு போட்டுட்டு அடுத்து 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 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க நோட்டு அந்த மிஷினையும் ஏமாத்தி நல்ல நோட்டுன்னு வெளியில வருது. மன்சூர் குஷி ஆயிட்டா. இன்னைக்கு பார்ட்டி என் வீட்டுல தான், வாங்கன்னு பசங்களை கூட்டு வந்து நல்லா கவனிக்கிறான். அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும், பல கோடி கொடுத்து வாங்கதான் பேசிட்டு இருப்பாப்ல. ஆனா இல்ல சார், உங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க நினைக்கிற வின்சென்ட் இவர் கிடையாது, அவரோட தம்பி போட்டோ தான் நீங்க வாங்கிருக்கீங்க, இது லோக்கல்ல 5-10 கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி யார்ட்டே சொல்லிக்காத அப்படிங்கிறாரு மன்சூர். அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறார். மாட மாளிகையில குளிக்கிறாய், அவன் தன்னோட டீம்ல இருக்கிற எல்லா பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவங்க தான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவங்க ரெடி பண்ண அந்த நோட்டை காமிச்சு சூப்பர்ல அப்படின்னு எல்லாரும் நல்லபடியா பேசிக்கிறானுங்க. அதுல ஒரு தாடிக்கார இருக்கான் பாருங்க, நோட்டை செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு. அவனை நல்லா நோட் பண்ணிக்கங்க, அவனை வச்சு கொஞ்சம் வேலை இருக்கு. நோட்டை இப்போ பல மடங்கு பல்கா அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதே சமயம் அந்த பக்கம் விஜய் சேதுபதிக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல யாரோ ஒருத்தர் வயசான ஆளு காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போது பேசுறாப்ல. நான் யாரு என்னன்றதெல்லாம் நோண்டாத, உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. பிலால பத்தி எதுங்கிறார். யார் அந்த பிலால்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், தாடிக்காரன் அவன் தான். அவன் எந்த ரூட்ல இந்தியால பணம் திருட்டு வராங்க உட்பட எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு சிம் கார்டையும் தூக்கி போட்டு காய்கறி வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இவர் வேற டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் போல. எனவே பசங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சு இல்லையா. வந்து தான் டீமுக்கு விஜய் சேதுபதி எல்லாத்தையும் சொல்றாரு. இந்தியால சொன்னேன், இல்ல இல்ல பங்களாதேஷ்ல அவன் சுத்தி திரியறானா, பங்களாதேஷ்ல வச்சு அவனை நம்மளால பிடிக்க முடியும். அவன் நோட்டோட வந்தாலும் சரி, இல்ல நோட் இல்லாம வந்தாலும் சரி, அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி. அவனை பிடிச்சிட்டா மன்சூரை பிடிச்சிடலாம். பிலால பிடிக்கிறதுக்கு நம்ம பங்களாதேஷ் போகணும்னு பேசி வச்சிட்டாங்க. இங்க நம்ம பசங்களோட லெவலே கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. கேட்டா பிசினஸ்ல நாங்க நல்ல சக்சஸ் பாத்துட்டோம் அப்படின்னு எல்லா பேருக்கும் சாக்லேட்டை ஊட்டிக்கிட்டு இருக்கான் தம்பிகாரன். தாத்தாக்கு 5 சாக்லேட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு பேராண்டி. என்னடா பிசினஸ்ல ஒரு நல்ல சக்சஸ் கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க இல்ல, ட்ரிப் நல்ல
நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம கடை நடக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாருல, அவர் பேரு மன்சூர். இப்ப அவருக்கு தான் வேலை செய்யறேன். அவரும் சந்தோஷம், என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்றாரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவர் ஏதோ ஒரு பெரிய டிராயிங் ஓவியத்தை பத்தி பேசுறதா நினைச்சுக்கிட்டு தாத்தாவும் சூப்பருங்கிற அடிக்கிறது கள்ள நோட்டு. இதுல சேட்டைய பாத்தீங்களா, சித்தப்பாக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க, ஆனா சித்தப்பா வாங்க மாட்டார். ரொம்ப ஆடாதீங்கடா, என்ன கால ஒரு நாள் அவதி படுவீங்கன்னு திட்டுறாரு. அவர் இப்பெல்லாம் பசங்களோட இறங்குறதே கிடையாது. அதே சமயம் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வரும். இவங்களும் என்ன போய் பார்த்தா, ஏதோ ஒரு பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சொன்னாங்க இல்ல, அவரை பிடிச்சு இதோ ரெண்டு நாளையே ஆபரேஷன் வச்சுக்கலான்னு டாக்டர் அம்மா சொல்லுது. இதெல்லாம் எப்படி சாத்தியம், உங்களால எப்படி முடிஞ்சதுன்னு டாக்டர் அம்மா நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குது. இவனுக்கே ஒன்னும் புரியல. அதே சமயம் மன்சூர் கிட்ட இருந்து போன் வருது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு நம்ம மன்சூர் தாங்க. மன்சூருக்கும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறதா நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆபரேஷன் நல்லபடியா முடி, நானே வந்து தாத்தாவை பாக்குறேங்கிறாப்ல. தாத்தாவுக்கு ஆபரேஷன் உள்ள அனுப்பிச்சு வச்சாச்சு. ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும் எதிர்பார்ப்போம். இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு நம்ம விஜய் சேதுபதியோட டீம் போயிடுச்சு. பங்களாதேஷ்ல இருக்கிற லோக்கல் ஆட்களோட சேர்ந்துதான் இவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். பிலால் வர்ற அந்த நார்மல் ரூட்ல அவன் வருவான் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் பிலாலுக்கு மூக்கு ஒரு மாதிரியா வேர்க்குது. இது மூக்கு மூக்கு ஒரு மாதிரியா வேர்க்குது. வழக்கமான ரூட் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு ரூட் பிடிப்போம்னு முக்காவாசி தூரம் போயிட்டு ரூட்டா மாத்துறான். இந்த பக்கம் நம்ம பசங்களுக்கு அது தெரியுது, சேட்டலைட் வழியா ட்ராக் பண்றாங்க. வண்டி தடமிருந்து வேற பக்கத்துல போகுது, ஆனா அங்க போய் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க், அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருக்கிற லோக்கல் ஆட்கள் சொல்ல அவங்க பேச்ச கேட்காம வண்டி எடுத்துட்டு விஜய் சேதுபதி இவங்களை பிடிக்கிறதுக்காக கிளம்ப வேற வழி இல்லாம விஜய் சேதுபதி கூட சேர்ந்து அந்த லோக்கல் டீமும் சேர்ந்து போயாக வேண்டிய நிலைமை. மொத்த பேர் விரட்டுறாங்க காட்டுக்கு மத்தியில, வண்டியை லாக் பண்ணிட்டாங்க. பிலால் தப்பிச்சு போக பாப்பான், விஜய் சேதுபதி பிடிச்சிருவா. தாடி மாட்டினாங்க, மன்சூரோட ஒரு கைய இங்க மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் மன்சூருக்கு மேல மன்சூரையே வந்துவாருன்னு சொல்றதுக்கு ஒரு லேடி இருக்கிற, அவ வந்து மன்சூரு கேள்விப்பட்டேன் நிறைய அடிக்கிறியா, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கானா, நல்லபடியா முடிச்சா சரி, இதுக்கு முன்னாடி பண்ணாப்ல சொதப்பாத அப்படின்னு மாட்டிட்டு போதுங்க. பெரிய உள்ள இருப்பான்ல அவ, யாரு என்னன்னு காமிக்கல, பட் அந்த ஆளு சொல்றத இங்க வந்து சொல்லிட்டு போறதா இந்த பொம்பளையோட வேலை. ஏதோ புருஷன் முஞ்சாதி மாதிரி பேசிக்கிறாங்க, முறைச்சுக்கிட்டு வேண்டாம் இருப்பா பேசிக்கிறானுங்க. அங்க பிலால் அடிச்சு போட்டு பிரியாணி கொடுத்து அவங்க கிட்ட மேட்டரை கேட்ட அவன் சொல்லுவானா, என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள துப்பாக்கி எடுத்து நங்குன்னு ஒரு சுடு. என்னடா பேசிட்டு இருக்கும் போதே சுடுறேன்னு கதறான் வழியில. இவாரு உன்னை பிடிச்சிருக்க மேட்டர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது, உன்னை அரெஸ்ட் பண்ணல, இல்லீகலா தான் வச்சிருக்கோம், இப்பயே நெத்தி பொட்டுல போட்டு போயிட்டே இருப்பேன், அனாத பணமா தான் கிடப்பேன், ஒழுங்கா ஒத்துல மன்னிப்பு கொடுத்து உன்னை நல்லபடியா செட்டில் பண்ண வைக்க வேண்டியது உட்பட எல்லாமே நான் பாத்துப்பேன் அப்படின்னு நல்லபடியா பேசுறேன். இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நோட்டுகள் கிடைச்சிருக்கும். பிலால பிடிக்கும் போது வண்டியில கொஞ்சம் நோட்டு இருக்கும், அந்த நோட் எடுத்து இவங்களோட மெஷின்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்தா மெஷினால கண்டுபிடிக்க முடியல, இத சூப்பர் நோட்டு சொல்லுவாங்க. மெஷினாலேயே கண்டுபிடிக்க முடியாத நோட்டுகளை சூப்பர் நோட்டு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு பர்ஃபெக்ட்டா அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க, பிரச்சனை ரொம்ப பெருசு போலயே அப்படின்னு விஜய் சேதுபதி ஃபீல் பண்றாரு. இங்க தாத்தாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு முஜர் இல்லத்துல அதான் அந்த பத்திரிகையில இருந்த எல்லா பேரும் தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க. அவரும் நல்லபடியா பேசுறாரு, மன்சூரும் வந்திருக்காருங்க, இவர் தான் என்னோட பார்ட்னர்னு தாத்தாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க. அவரும் உங்களோட பழைய டிராயிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலயும் ஏதோ பர்டிகுலரா ஒரு பழைய டிராயிங் பண்ணிருப்பாப்லயா, அந்த டிராயிங் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், என் வீட்டுல நான் மாட்டணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிட்டு நல்லபடியா செட்டில் ஆகி வாங்க. உங்க பேராண்டி சூப்பர் ஆர்டிஸ்ட், என்னமா வரைறான் தெரியுமா, அப்படியே அச்சு அசலா வரைறான் அப்படின்னு கொஞ்சம் பாராட்டிட்டும் போறாரு. இந்தியாவுக்குள்ள மன்சூர் வந்திருக்கிற மேட்டர் இன்னும் நம்ம விசேஷ தேதிபதிக்கு தெரியல போல, அசால்ட்டா அவங்க லோக்கல்ல சுத்திட்டுறானுங்க. அதுலயும் இவருக்கு பிடிச்ச ஒரு கடையில போய் நம்ம ஹீரோயும் கூட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க வச்சுதான் இந்த மாதிரி அவனோட வலதுகை பிலால் மாட்டிக்கிட்ட மேட்டரை பங்களாதேஷ்ல மாட்டிக்கிட்ட மேட்டரை மன்சூர் சொல்லியிருக்காரு. பிலால் சம்பந்தப்பட்ட நிறைய பேரை தூக்குறாரு, புதுசா டீம் ஃபார்ம் பண்றாரு. பிலால் இருந்த இடத்துல நாம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, நல்ல ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது சித்தப்பா விருவிடு வந்து, ஏய் நீங்க பேசிட்டு இருக்கிற ஆளு மோசமான ஆள்ரா, சொன்னா கேளுங்கடா, அவங்க கிட்ட வச்சுக்காதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் பண்ணா அந்த காலத்து பசங்களுக்கு எவனுக்கு தான் பிடிக்குது. சித்தப்பாவையே திட்டி அமைச்சாங்க, அவருக்கு பெருத்த அவமானமா போயிடும். உங்களை வளர்த்து உங்க கூட சேர்ந்து பிரிண்ட் அடிச்சனே அந்த பாவத்துக்கு எனக்கு இது தேவைதான்டா அப்படின்னு அவருக்கு அழுகாத குறையா போயிடறாருங்க. ஏன்டா சித்தப்பா கிட்ட இப்படி மரியாதை குறையா நடந்துகிட்டேன்னு தம்பி திட்டுறான். அந்த பக்கம் பிலால அடிச்சு போட்டு துப்பாக்கி தோட்டாவால தொலைச்செடுத்தாங்க இல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற நீ கொடுக்குறாப்ல கொடுத்து என்ன ஏதாவது சொல்றியா இல்ல மறுபடியும் தோட்டா விறக்குமா அப்படின்னு மிரட்டுறாரு. பிலால இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கேக்குறத சொல்றேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப பிலாலோட இடத்துல நம்ம ஹீரோ போய் உட்கார போறா இல்லையா, அப்போ இதே மாதிரி நம்ம ஹீரோவையும் கள்ளநோட்டு டீமும் பிடிச்சிடக்கூடாது. அதனால அவங்க டீம்ல யாராவது ஒரு ஆளை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம பசங்க முடிவு பண்ணி அதுக்கு டார்கெட்டா ஹீரோயினையே செலக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம பய வாண்டடாவே போய் பேசுவான், அந்த பொண்ணு கூட பழகுவான். அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பழகிட்டு இருக்கு, அது வேற வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும். ஒரு நல்ல வீடு வேணும் தங்கணும் அப்படின்னு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தெரிஞ்ச ஆள் இருக்கு அரேஞ்ச் பண்றேன். அந்த பக்கம் பிலால இந்த மாதிரி இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆர்டிஸ்ட் ஒருத்தன் தம்பி ரெண்டு பேர் வந்தானுங்க, அவங்க தான் இந்த பர்ஃபெக்ட்டான 2000 நோட்டை ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது. என் இடத்துல மேபி அவனை தான் உட்கார வச்சிருப்பாங்க, அவனை பிடிச்சிட்டா எல்லாத்தையும் பிடிச்சலாங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஆர்டிஸ்ட்ன்ற பேர் மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மித்தபடி இவன் யாரு இவன் ஊர் என்ன இவன் இடம் என்ன எதுவுமே அவனுக்கு தெரியாது, தமிழ்நாடு மட்டும்தான் தெரியும். இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பயில அவன் பிடிக்க போறாங்களோ தெரியலங்க. அந்த பக்கம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் காமிக்க ஹீரோயினுக்கு அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நல்லா இருக்கு நானே வாடகை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்க நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட போன்ல ஒரு
ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் ஒட்டு கேக்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இனி அந்த பொண்ணுக்கு என்ன எஸ்எம்எஸ் வந்தாலும் அது என்ன அனுப்பினாலும் யாரை போன்ல பேசினாலும் எல்லாத்தையும் அவங்களால ஒட்டு கேட்க முடியும். வாடகைக்கு வீட்டை காமிக்கிறாப்ல காமிச்சு சாஃப்ட்வேர் ஏத்திட்டாங்க, ஃபுல்லா ஏத்தி முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி போனை கொடுத்தா அவ என்ன பண்ணாலும் இவனுக்கு இப்ப தெரிய வருது. நினைச்சத நம்ம பய சாதிச்சிட்டேன். அடுத்து மன்சூர் கூட ஒரு மீட்டிங். மன்சூர் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஷேரை பத்தி பேசுறமே அப்படின்னு பேச பேசுவோம் தம்பி என்ன அவசரங்கிறாரு அவர். அப்புறம் பிலால் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லுவான், அது எல்லாத்தையும் நம்ம மாத்தணும். இதுக்கப்புறமும் நாங்க பொதுவா எப்படி எல்லாம் பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவோமோ அந்த ரூட்டுகள் எதையுமே இனி நம்ம பயன்படுத்த முடியாது. இந்தியால எப்படி நாங்க இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கையே கலைச்சாச்சு. பணத்தை ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்போம், அதையும் நாங்க இப்ப மாத்தியாச்சு. இந்த தொழில் இல்லைன்னா எனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதா அப்படின்னு பேசுறேன். மன்சூரே ஒன்னும் பயப்படாத, அவங்க டீம்லயே ஒருத்திய லாக் பண்ணிட்டேன், அவங்க என்ன மூவ் பண்ணாலும் இனி நம்ம கிட்ட வேகாது, அப்பேற்பட்ட ஒரு சோர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, இனி விஜய் சேதுபதியோட பப்பு வேகாது அப்படின்னு பேசுறேன். அவங்க என்ன பண்ணாலும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுறேன். சூப்பர், பயங்கரமா இருக்கே அப்படின்னு மன்சூர் இவ்வளவு வேகமா இருக்கிற நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் பெரிய லெவல நம்ம அடிக்கணும், எனக்கு மேல ஒத்தவர் இருக்காரு பிக் பாஸ், பிக் பாஸோட பிரஷர் தாங்க முடியல. ஆயிரக்கணக்கில் நம்ம எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு நாம பிரிண்ட் பண்ண போறோம், கண்டெய்னர் கண்டெய்னரா பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு போகணும், பயங்கரமா செய்ய போறோம் அப்படின்னு பேசுறாரு. ஹீரோவும் அதெல்லாம் ஓகே சிறப்பா செஞ்சிடலாம், இன்னும் என்னோட ஷேரை பத்தி நீங்க பேசலையே அப்படின்னு கேக்குறேன். எவ்வளவு ஷேர் வேணும்னு கேட்டா 30% வேணுமா? அதாவது இவங்க கள்ள நோட் அடிச்சு உள்ள விட்டு அதுக்கு பதிலாக நல்ல நோட்டை வாங்குவாங்க இல்ல, பேச்சுக்கு இப்போ ஒரு 1000 கோடி அடிச்சு உள்ள கொடுக்குறாங்க. 1000 கோடி கள்ள நோட்டை கொடுத்து அதுக்கு பதிலா நிறைய பேர்கிட்ட வெவ்வேறு ஆட்கள் கிட்ட இருந்து 400 கோடி நல்ல நோட்டை வாங்கிப்பாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த 400 கோடி தான் ரிட்டர்ன் கிடைக்கிற பணம். அதுல இந்த மிஷின் பணங்கனா அடிக்க செய்ய இதுக்கெல்லாம் செலவுக்கு ஒரு 10 கோடியை கழிச்சிட்டேன்னா மீதி ஃபுல்லா அவங்களுக்கு லாபம். எவ்வளவு? நெருக்கி 400 கோடி, 390 கோடி ரூபாய் லாபம். அதுல எனக்கு 30% வேணுமா? கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு கேக்குறாரு நம்ம ஹீரோ. இவருக்குன்னா இவருக்கு இவரோட தம்பிக்கும் இவங்க ஷேர் கேக்குறானுங்க. அவர் ஐயோ 30% எல்லாம் முடியாது, மார்க்கெட் ரேட்டே ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு 15% தான், நீ வேற புதுசு 10 வாங்கிக்க அப்படின்னு பேச, ஐயா என்ன 15 பேசி விட்டு மறுபடியும் 10 போறீங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் ஓகே 15% ஓகேன்ட்டா. 400 கோடியில 15%னா எவ்வளவு கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி கிடைக்குங்க. பேர்பட்ட பணம், 1 கோடி கிடைச்சாலே நம்ம ஒரு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம், ரிட்டையர் ஆயிடலாம், அவ்வளவு பெரிய பணத்துக்கு அடிபடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் விஜய் சேதுபதி வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல, பொண்டாட்டி டிவோர்ஸ் வேணும் விவாகரத்து வேணும்னு வக்கீல் நோட்டீஸ் விட்டா போல. இவனுக்காக ஒரு வக்கீல் இருக்காரு, அவரு நிறைய செலவாகும் பாத்துக்கலாமனு கேட்க, ஏ எனக்கு விவாகரத்து வேணாமியா, விவாகரத்து வாங்கி கொடுக்கறதுக்காக உனக்கு நான் காசு கொடுக்கல, விவாகரத்து வேணான்றதுக்காக தான் உனக்கு காசு கொடுக்குறேன், விவாகரத்து எல்லாம் கொடுக்க முடியாது, ஏதாவது பார்த்து பண்ணுன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், உங்க பொண்டாட்டி ஒரு பெரிய வக்கீல புடிச்சிருக்கா, ஒவ்வொரு பஜாரி சரி சமாளிப்போம் அப்படின்னு வக்கீல் பேசிட்டு இருக்காங்க. செலவாகணும் மறுபடியும் சொல்லுவான், டேய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற கள்ள நோட்டு எக்கு தப்பா என்கிட்ட இருக்கு, மொத்தத்தையும் களத்துல இறக்கியாவது உன் பீஸ கட்டிடுறியா, விவாகரத்து கேச பாத்துலயா அப்படின்னு பேசுறான். விளையாட்டுத்தனமா பேசுறானா சீரியஸா பேசுறானு தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் விஜய் சேதுபதியும் பிலாலையும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ரகசிய செய்தி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கோடுவேடல பேசிப்பாங்க, யாரு நம்ம மன்சூரோட ஆட்களும் இங்க இந்தியால இருக்கிற ஆட்களும் கோடுவேடல ஏதோ பேசிப்பாங்க. அதுல ஒரு மெசேஜ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பழைய பிரியாணி இப்ப ஸ்டாக்ல இல்ல, நாங்க கடை வாட்ச்மேன மாத்திரம், வாட்ச்மேன் இனிமே வாட்ச்மேன நம்ப முடியாது, இனிமே நம்ம தேக்கு கட்டையில தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி பேசிக்கிறானுங்க. என்னடா பேசிக்கிறானுங்க, இதோட அர்த்தம் என்னடா, டீகோடு பண்ணி சொல்லடான விஜய் சேதுபதி கேட்டா, இதுக்கப்புறமும் நார்மல் ரூட்டான எனக்கு தெரிஞ்ச அந்த பங்களாதேஷ் ரூட் பாகிஸ்தான் ரூட் இந்த ரூட்ல எல்லாம் சரக்க மாத்த முடியாதுன்னு அவங்க பேசிக்கிறாங்க. பர்மா தேக்கு ஃபேமஸான தேக்குன்னு எல்லார்ட்டும் கேட்டீங்கன்னா பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க, அதான் இங்க தேக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. பர்மா வழியா பணம் வரப்போகுது அதான் அவங்க பேசிட்டு இருக்கிறதா பிலால வச்சு விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி ஏதோ 12,000 தேங்காவை நாங்க கொண்டு வந்து இறக்க போறோம்னு பேசிக்கிட்டானுங்க. தேங்கானா கோடின்னு அர்த்தம், ஆப்பிள்னா லட்சம்னு அர்த்தம். 12,000 தேங்கானா 12,000 கோடி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க, அது இந்தியாவுக்குள்ள இறங்க போகுதா கேட்டதும் விஜய் சேதுபதி ஆடி போயிடுவான், என்ன தைரியத்துல அப்படி பண்றாங்கன்னு. ஆனா அங்க ஹீரோயின் இது எதுவுமே தெரியாம ஹீரோ கிட்ட வெள்ளந்தியா பழகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மனசை விட்டு நல்லபடியா பழகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பழைய டாவ் ஊர்த்தி இருக்கா இல்லையா, அவ வம்புக்குன்னே வந்து இவங்க கூட உட்காந்து அது இதுன்னு பேசி கடலை போட்டு போகுதுங்க. ஹீரோயின் அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. இந்த பக்கம் தான் டீம் கிட்ட இந்த மாதிரி 12,000 கோடிக்கு ஃபேக் பணம் கள்ள பணம் உள்ள வரப்போகுது, அதுவும் பர்மா வழியா உள்ள வரப்போற மேட்டர் நம்ம பசங்க கிட்ட விஜய் சேதுபதி எடுத்து சொல்லுவார், அத பத்திய மெசேஜ் அந்த டீமுக்குள்ள ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கும். இவங்க தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களே ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் ஒட்டு கேக்குறது, அதன் வழியா இந்த மாதிரி பர்மா வழியா பணம் வரப்போறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பர்மாவில நிறைய செக்யூரிட்டியை டைட் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆஹா, பர்மா வழியா தான் நம்ம பணம் கொண்டு வருவது அவங்க எப்படா கண்டுபிடிச்சாங்க, இனிமே நம்ம வேற வழி இல்ல, ஸ்ரீலங்கா வழியா பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ. அந்த மேட்டர் இவங்களுக்கு வந்துருது, இன்ஃபார்மர் யாரோ அந்த பக்கத்துல இருக்கானுங்க கடைசி மட்டத்துல, அதனால ரொம்ப நிறைய டீடைல் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி டீடைல் தான் தெரிய வருது. ஸ்ரீலங்கா வழியா பணம் வரப்போறத விஜய் சேதுபதியோட டீம் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, அதை அவங்க மோப்ப முடிச்சிடானுங்க. என்னடாது ஸ்ரீலங்கா வழியா போலான்னு பார்த்தா அதையும் மோப்ப முடிச்சிட்டாங்களா, இப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ ஸ்ரீலங்கா ரூட்டும் கேன்சல், உடனே இவங்க குஜராத் ரூட்டா போடுறாங்க, ஏதோ குஜராத் வழியா பணத்தை கொண்டு வரலான்னு. ஒரு குருந்தாடி நம்ம பிலாலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், ஒரு குருந்தாடி இருக்கிறான், அவன் தான் இந்த அப்டேட் எல்லாம் கொடுக்கறது, குஜராத் வழியா வரப்போகுதுன்னு போட்டு கொடுத்துட்டானுங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரியும், பானிபூரி சாப்பிட்டு இருக்கும் போது அவளுக்கு வர மெசேஜ இவன் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். இப்படி விஜய் சேதுபதி என்ன பிளான் பண்ணாலும் அது உடனே அவங்க டிராப் பண்ணிட்டு வேற ரூட் அவங்க எடுக்கிறதுனால நம்ம டீம்லயே ஏதாவது ஒரு கருப்பு ஆடு இருக்கணும்னு விஜய் சேதுபதி சந்தேகப்படுறாரு. டீமுக்கு வந்து எல்லா பேரோட போனையும் புடுங்குறாரு, எல்லாரோட வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க, எல்லா பேரையும் சந்தேகப்படுங்க.
எல்லாரோட போன்லயே இருக்கிற கால் ஹிஸ்டரி, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், பேஸ்புக் சாட் உட்பட எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனாலும் பெருசா விஜய் சேதுபதிக்கு எதுவும் கிடைக்கல. மேபி வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம கூட கனெக்ஷன்ல இருக்கிற யாரு வேணாலும் லீக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு டாபிக் டிவியேட் ஆகி போகுது. அதே மாதிரி ஹீரோ அந்த பக்கம் மன்சூருக்கு போனை போட்டு, நம்ம கிட்ட ஒரு கருப்பாடு இருக்கு, நாம பிளான் பண்ற எல்லாத்தையும் விஜய் சேதுபதி டீமுக்கு எவனோ போட்டு கொடுத்துட்டு இருக்கான், அந்த கருப்பாடை நீங்க கண்டுபிடிங்கன்னு மன்சூர் கிட்ட சொல்ல, மன்சூர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு, ஒரு பெருசு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டுபிடிச்சலாம்னு அவரு நம்பிக்கையா சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயினோட போனையும் செக் பண்ணி பாத்துருக்காங்க, ஒன்னும் பெருசா கிடைக்கல. ஆனா புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான்றது தெரிஞ்சிருக்குன்னு அடிக்கடி போன் பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி கேட்டா என் பர்சனல் மேட்டர் உங்களுக்கு இருக்கு, பிசினஸ் பத்தி கேளுங்க சார்னு கட்டன் டேட்டா சொல்லிடுறேன். இவங்க இந்தியாக்குள்ள எந்த ரூட்ல வந்தாலும் சரி, எல்லா ரூட்டையும் பிளாக் பண்றதுக்கு ப்ரீ அப்ரூவலா மித்த ஏஜென்சியோட சப்போர்ட் எல்லாத்தையும் ஆல்ரெடி கேட்டு வச்சிட்டாங்க. ஹீரோ இங்க எந்த ரூட் வழியா கொண்டு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாகாலாந்து வழியா பணம் உள்ள வரப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பணத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா சும்மா ஜுஜூபி 5-10 கோடிக்கு தான் கள்ள பணம் வந்திருக்கு. இந்த மாதிரி பணம் உள்ள வந்துருச்சு, விஜய் சேதுபதி புடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஃபெயிலா போயிடுச்சு அப்படின்னு ஒரு கண்கட்டு வித்தைய பண்றாரு நம்ம ஹீரோ. சும்மா 5-10 கோடி அனுப்பிச்சுட்டு பெரிய லெவல்ல வேற எங்கயோ அவங்க மாத்த போற மேட்டரும் நம்ம விஜய் சேதுபதி மோப்ப முடிக்கிறாரு. இருந்தாலும் கண்டுபிடிச்ச கள்ளநோட்டை வச்சு எல்லா பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் மினிஸ்டர் பெருசா ஏதோ ஏகப்பட்ட கள்ளநோட்டுகளை பிடிச்சாப்ல சீன் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கொச்சியில இருந்து ஒரு 5 கோடி, குஜராத் பக்கத்துல இருந்து ஒரு 10 கோடின்னு சின்ன சின்ன பணங்கள் அங்க 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 இந்தியா முழுக்க நிறைய இடத்துல மாட்டுதுங்க. அதையும் போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுவும் நியூஸ் ஆகும். ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு ஒரு வாடகை அடிக்குது. ஒரு 30-40 கோடி இது மாதிரி பிடிச்சிருப்பாங்க. அது நம்ம மினிஸ்டருக்கு போதுமானது, அவருக்கு தேவையான மீடியா விளம்பரம் எல்லாத்துக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வந்து நிக்கிறேன். ஒரு 2000 ரூபா நோட்டு பழைய மன்சூர் அடிச்ச நோட்டை போட்டு காமிக்கிறா. நம்மளோட மிஷினால இந்த நோட்டை கண்டுபிடிக்க முடியுது. ஆனா விலால வச்சு நம்ம பிடிச்சமே அந்த நோட்டுகளை மிஷினால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட பிடிபட்ட இந்த 40-50 கோடி நோட்டுகள் இருக்குல்ல, இது எல்லாமே மன்சூரோட பழைய ஸ்டாக் நோட்டு. அதையெல்லாம் நம்ம மிஷினால கண்டுபிடிக்க முடியும். அந்த பழைய கள்ள நோட்டுகளை வச்சு நமக்கு டிமிக்கி காமிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை நம்ம ஹீரோயின் சொல்லி தாங்க விஜய் சேதுபதிக்கே தெரிய வருது. அந்த பக்கம் மினிஸ்டர் ஏதோ பெருசா சாதிச்சாப்ல, மிகப்பெரிய அளவுல நாங்க கள்ள நோட்டுக்கு எதிரான இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு இன்டர்வியூ கொண்டு பத்திய டீடைல் தெரிஞ்ச ஒருத்தவர கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஏதாவது பழைய கப்பல் கிடைச்சா சொல்லி அப்படின்னு கேட்டா, ஒரு கப்பல் வருதா, பழைய கப்பல் இந்தியாவுக்கு கடைசி சரக்கு ஏத்திட்டு வருது, இந்தியாவுக்கு வந்ததும் காயலாம் கடைக்கு தான் போட போறாங்க, யூஸ் இல்ல, ஒன்லி இன்கமிங் தான், திருப்பி அந்த கப்பல் போகாது, அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த கப்பல் இருக்கு. டம்ப் பண்றது, ஒரு கப்பல் வேண்டான்னு கொட்டினா கூட தள்ளி விட்டா கூட அதை இந்தியாவில வந்து தள்ளி வராங்க பாத்தீங்களா இந்த திருட்டு பயலுக. அதோட ஓனர் பேரு, அவரை எங்க போய் பாக்கலான்ற ஒரு டீடைல்ஸ் உட்பட எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டேன். அந்த இடத்துக்கு போய் அந்த கேப்டனோட பேரை சொல்லி கேட்டா, ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ரஷ்யன் மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு ரஷ்யன் தெரியாது, இங்கிலீஷ் அரைகுறையா தெரியும், அதனால இங்கிலீஷும் தெரிஞ்ச ரஷ்யாவும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் பேசி என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ஏதோ ஒண்ணு இல்லீகலா அவங்க கடத்த போறாங்க, கப்பலோட வேல்யூ 10-15 கோடி தான், ஆனா அவங்க கடத்துறது பெருசா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவரு லம்பா கேக்குறாரு, ஒரு 30 கோடிக்கு மேல கொடுப்பா, ஏதோ 10 ரூபாய் கேக்குறாங்க. இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு டீல பேசி முடிச்சிடறானுங்க. ஒரு அமௌண்ட் பேசி முடிச்சாச்சு, அது நமக்கு முக்கியம் இல்ல. அந்த கப்பல்ல ஏறியாச்சு, இவங்களோட பணங்களை கண்டெய்னரா இறக்கியும் வச்சாச்சு. ஆனா ஒரு 5-6 நாள் டிராவல் பண்ணி உள்ள வரணும். ஹீரோக்கோ வாந்தி, கப்பல் ஆடி ஆடி வரும்ல, வாந்தி எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்க, வாந்தி எடுக்காம இருக்கணும்னா இந்த மாத்திரையை போட்டுக்கன்னு அந்த டிரான்ஸ்லேட் பண்ற பொம்பளை கொடுப்பா, அது போத மாத்திரை, அது தெரியாம உள்ள போட்டு அவன் போத ஏறி அங்கே இங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோக்கு போன் வரும், எடுத்து பேசினா இவங்க ஒரு ரூட்ல போலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு துறைமுகத்துல போய் இறக்கலாம். ஆனா இவங்க போக போற அந்த துறைமுகத்துல ஆல்ரெடி போலீஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. மேட்டர் ஏதோ லீக் ஆயிடுச்சு போல, நாம இனிமே அந்த துறைமுகத்துக்கு போக முடியாது, வேற ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஐடியா கொடுங்கறானு கேப்டன் கிட்ட கேட்டா, கேப்டன் உக்ரைன்ல இதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நான் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணேன், அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம், ஆனா இன்னும் செலவாகும், நாங்க பேசினதை விட டபுளா பணம் வேணும்னு கேக்குறாங்க. ஏற்கனவே கேட்டது ஒரு 10-15 லட்சம்னா அது டபுளா இன்னும் கேக்குறாங்க, இன்னும் கூட கேக்குறாங்க. எல்லாம் கேக்குறது அந்த பொம்பளை தான். எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் ரேட்டை ஏத்திட்டே போறா, சரிடி கொடுத்து தொலைறண்டி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோ இவங்களோட பிளான் என்னன்னா, துறைமுகத்துல போய் இறக்கினாதான பிரச்சனை, அப்படி பண்ணாம நாங்க மும்பைக்கே போறோம்னு மும்பைக்கே வரானுங்க. ஆனா மும்பை துறைமுகத்துல போய் நிக்கும் போதுதான் இந்த சோதனைகள் எல்லாம் நடக்கும். ஆனா மும்பையோட துறைமுகத்துல இருந்து பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஓரளவு மேடான ஒரு 40-30 அடிக்கே மண்ணு தட்டும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பகுதியை கண்டுபிடிச்சு அங்க கண்டெய்னரை அப்படியே கீழே இறக்குறானுங்க. அந்த இடத்தை ஜிபிஎஸ்ல போன்ல நோட் பண்ணிக்கிறானுங்க. நோட் பண்ணிட்டு அங்க இருந்து வேற ஒரு போட்ல ஏறி எல்லா பேரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிச்சிடறாங்க, பிரிஞ்சு போயிடறானுங்க. வெறும் கப்பல் மட்டும் மும்பையோட கடற்கரையில தாட்டிக்கிட்டு நிக்கும். இடம்னு கேட்டா கப்பல்ல ஏதோ பிரச்சனை, என்ன கசிஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட், அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் இப்ப நியூஸ்ல நம்ம விஜய் சேதுபதி பாத்துக்கிட்டு இருந்தா, அவருக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த கப்பல்ல பணம் வந்திருக்கலாம், ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் நினைச்சுக்கிட்டு விறுவிறுன்னு பசங்களை கூட்டிட்டு கொண்டு போய் அதே துறைமுகத்துல போய் நிக்கிறாரு. ஏகப்பட்ட பேரு
ஏதோ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் கப்பலை பாக்குறவங்க எல்லாம் வந்து போட்டோ செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல அவரும் வந்து பாக்குறாரு. சல்லட போட்டு அந்த கப்பலை தேடி பாக்குறாங்க, எதுவும் கள்ள நோட்டுகள் வரல. சரி, நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு நினைச்சாரு விஜய் சேதுபதி. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பசங்க ஒரு சின்ன போட்ல வந்து அவங்க ஏற்கனவே கண்டெய்னர்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து தூண்டில மீனை போட்டு இழுத்துட்டு போறாப்ல அந்த கண்டெய்னரை இழுத்துட்டு போறானுங்க. அப்புறம் இன்னொரு வண்டியில வச்சு வண்டியிலயும் வந்து இவங்க இந்தியால சேர்க்க வேண்டிய அந்த சேஃப் பிளேஸ்ல மொத்த பணத்தையும் அடிக்கிட்டு மல மாதிரி 2000 ரூபாய் நோட்டுகளை அடிக்க வச்சுட்டு அதுக்கு மேல உச்சாதி உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சாதிச்சிடண்டா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறானுங்க. இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சிஸ்டம் எல்லாத்தையும் மீறி மூலக்கார நம்ம ஹீரோ எவ்வளவு பணம் 12,000 கோடி கள்ள நோட்டுகளை உள்ள கொண்டு வந்துட்டான். அப்படியே பணத்துல நம்ம பசங்க குளிக்கிறானுங்க, பணத்திலேயே கட்டில் செஞ்சு அதுல பொருள்றானுங்க. பிடிச்சாப்ல பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒட்டுமொத்த சிட்டியுமே தெரியற உயரத்துல அபார்ட்மெண்ட் வாங்கியாச்சு, காஸ்ட்லியான காரையும் வாங்கியாச்சு. இவங்க ஃபேக்கா MKG பப்ளிஷிங்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்கல்ல, அங்க வேலை பார்த்துக்கிட்டு அந்த பொம்பளை கூட பாருங்க எவ்வளவு பெட்டரா டெவலப் ஆயிட்டான்னு. ஆனாலும் அவ ஒருத்திக்கு தான் வேலை, பக்கத்துல பால்கனில இருந்து பார்த்தா தெரியறாப்ல அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டானுங்க. அவன் பால்கனில இருந்து இவனுக்கு ஹாய் சொல்றது, இவன் இங்க இருந்து அங்க ஹாய் சொல்றது, இவங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்ன ஒரு பப்பு பாரு அந்த ஏரியாக்குள்ளேயே போய் அவங்களுக்கே ஆட்டம் காமிக்கிறதுன்னு படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் இன்டர்வியூல ஏட்டி புட்டியா ஒருத்தி கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கோவத்தோட வெளியில வர, இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுக்காரப்பா அபார்ட்மெண்ட்டே கொடுக்காரு அப்படின்னு சத்தம் போறாரு தான் பிஏ கிட்ட. விஜய் சேதுபதி அப்ப வருவாப்ல, இனிமே நீங்க அது இதுன்னு நிறைய இன்டர்வியூ கொடுக்க வேண்டாம், ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லுவாரு. என்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு கேட்டா, இதோ டெமோ காமிக்கிறோம்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் வராங்க. சார், கள்ள நோட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம மிஷின் ரெடி பண்ணோம், ஆனா அவங்க நம்ம மிஷினாலேயே கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு சூப்பர் நோட்டுகளா நோட் அடிச்சிட்டானுங்க, இனி நம்ம மிஷினால கண்டுபிடிக்க முடியாது. சாரி சார்னு கைய விரிக்க அவரு காண்டாகிறார். பல கோடிகளை செலவு பண்ணி மிஷின் ரெடி பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணி வச்சா கடைசியில வேலை செய்தா இருக்கீங்க, என்னமா நீ திட்டுறாரு. சரி, நம்ம மிஷினால கண்டுபிடிக்க முடியாது, வேற எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் 2000 ரூபாய் நோட்டு, இன்னொன்னு டூப்ளிகேட் 2000 ரூபாய் நோட்டு, ரெண்டையுமே எரிச்சு காமிக்கிறார். எரியும் போது சிவப்பு கலர்ல எரியுது பாத்தீங்களா, இதுதான் கள்ள நோட்டு. மஞ்ச கலர்ல எரிஞ்சா அது நல்ல நோட்டு நம்ம நோட்டு அப்படின்னு எடுத்து காட்டுறா. மிஷினாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோட்டு கையில நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல நோட்டு கள்ள நோட்டையும் நீங்க கண்டுபிடிச்சு கையில பார்த்து உங்களால சொல்ல முடியாத ஒரு மேட்டர். அதையும் தாண்டி ஒரு நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, மிஷினால கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் குழப்பிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பொண்ணு அற்புதமான ஒரு ஐடியாவை சொல்லி எரிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லி காட்டுறேன். ஆனா மினிஸ்டருக்கு பயங்கர கோபம், ஏமா அறிவோட தான் பேசுறியா, இப்படியே எரிச்சு எரிச்சு எத்தனை நோட்டு செக் பண்ண முடியும்ன்ற மாதிரி பாக்குறேன். அதே சமயம் அந்த பக்கம் தாத்தா தாத்தாவோட முதியோர்கள் மாதிரி வச்சிருக்கிற அந்த ஆபீஸ் ஆட்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சந்தோஷமா ஜாலியா வச்சு பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கிட்டப்ப மட்டும் ஒரு மாதிரியா மறைச்சுக்கிட்டே இருப்பார், ஹீரோ பேச வந்தா கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். அதை பார்த்துட்டு தாத்தா அப்படிதாயா, இந்த காலத்துல எல்லாம் இந்த மிடில் ஏஜுக்கு வந்துட்டாலே நாய் குணம் வந்துருது இல்ல, எல்லாரையும் முறைக்க தோணுது இல்லன்னு கிட்டப்பா திட்டுறாரு தாத்தா. பேர என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். அந்த பக்கம் மினிஸ்டர் விஜய் சேதுபதியை போட்டு திட்டு திட்டு திட்டுறாரு, என்ன தைரியம் இருந்தா அந்த பொம்பளையை கூட்டு வந்துட்டு நோட்ட அதுவும் நிதி அமைச்சர் ஏன் முன்னாடியே எரிச்சு காமிச்சு என் மூஞ்சில கரிய பூசுவீங்க, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எவ்வளவு பணம் இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி பணம் உள்ள வர போகுதுன்னு கேட்டா 12,000 கோடி சொன்னதும் மிரண்டு போறாரு, ஏதாவது பண்ணி நிப்பாட்டுங்க அப்படின்னு சத்தம் போறாரு. இல்ல இந்த ஒட்டுமொத்த டீமையுமே கலச்சு விட்டுருவேன் மிரட்டுறாரு, ரொம்ப பிரஷர் இருக்கு நம்ம விஜய் சேதுபதிக்கு. ஆனா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சது மிகப்பெரிய மேட்டர், அதுக்கு மினிஸ்டர் பாராட்டல, அந்த ஆள் கிடைக்க நான் உன்ன பாராட்டுறேன், நல்ல அச்சீவ்மெண்ட் கை கொடுத்து ஹீரோயினை பாராட்டுறாரு விஜய் சேதுபதி. அந்த பக்கம் இன்னும் நம்ம சித்தப்பு வேண்டாண்டா போதுண்டா இப்பயாவது நிப்பாட்டிக்கங்கடா வெளியில வாங்கடான்னு கூப்பிடுறாரு. அசால்ட்டா விட்டுட்டு வெளியில வந்துட முடியுமா என்ன, முடியாது. அங்க விஜய் சேதுபதிக்கு இருக்கிற பஞ்சாயத்து பார்த்தா சொல்லிட்டு கோர்ட்ல அந்த விவாகரத்து கேஸ் இப்ப நடக்குது. கேஸ்ல பொண்டாட்டி சார்பில் வாதாடின அந்த பஜாரி வக்கீல் பயங்கரமா வாதாடுறா. இந்த பக்கம் விஜய் சேதுபதி சைடுல இருக்கிற அந்த டம்மி வக்கீலால ஒன்னும் பெருசா பேசவே முடியலங்க, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாவ சொத்துக்களை எப்படி பிரிச்சுக்கலாம்னு உட்பட பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் சேதுபதி விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறான். கோர்ட்ல கேஸ் அன்னைக்கான விசாரணை முடிஞ்சு வெளியில வந்தா கூட அங்க புருஷனும் பொண்டாட்டியும் பேச கூட அந்த வக்கீலமா விட மாட்டேங்குதுங்க, வக்கீலையே திட்டிப்படுறாப்ல கட்ட வார்த்தையில விஜய் சேதுபதி. தான் கிட்ட இருக்கிற வக்கீல லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல பத்தி தப்பு தப்பா பேசி இந்த வக்கீல நம்பி எவனும் கேஸ் கொடுக்காதீங்க, இவெல்லாம் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்ல அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கே என்ன மாலு போய் டைம் பண்ற ரேஞ்சுக்கு இவங்களோட நட்பு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு காதல நோக்கி போய்கிட்டு இருக்கு. அங்க வச்சு நம்ம ஹீரோ ரெடி பண்ண அதே 500 ரூபாய் நோட்டுகளை காமிச்சு, பாத்தியா இதெல்லாம் ஃபேக் நோட்டு கள்ள நோட்டுனா நம்ப முடியுதா அப்படின்னு சொல்றாங்க. இதை உருவாக்குன மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருக்கணும், எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க வரைகிற ஓவியங்கள்ல தன்னோட சிக்னேச்சர் தன்னோட சைனை போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி மிகப்பெரிய படைப்புகள்ல போட முடியாது இல்ல அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கா அவன். இவன் அப்படியா, நோட்டு பயங்கரமா இருக்கே, ஒரிஜினல விட சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கள்ள நோட்டு, என்னென்னமோ நாட்டுல நடக்குது இல்லங்கிற மாதிரி யதார்த்தமா பேசுறாங்க. அப்புறம் ஒன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, நைட் அவன் வீட்டுக்கே போய் கிஸ் அடிக்கிறது, அன்னைக்கு அங்கேயே தங்கி கொஞ்சம் முன்ன இருந்து அடுத்த நாள் எந்திரிச்சு கிளம்பி போவான். இப்ப அந்த பொண்ணை அவன் உசுறு குசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறமும் அந்த பொண்ணை அவளுக்கே தெரியாம இந்த மாதிரி போன்ல ஒரு ஹேக்கிங் சாப்ட்வேரை போட்டு வாட்ச் பண்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவ தூங்கிட்டு இருக்கிற சமயமா அந்த ஹேக்கிங் சாப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோயின் முழிச்சுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல செல்ஃபி போட்டோ எடுத்தோம்ல உன் போட்டோல நல்ல குவாலிட்டி இருக்கு, அந்த பிக்சரை தான் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்ப பாத்துட்டு இருந்தேன், எனக்கு அமிச்சுவிடு அப்படின்னு சொல்ல அவளை யதார்த்தமா அமிச்சு விடுறா. அப்புறம் ஏதோ பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்னத்தையோ ஒன்னு பெருசா கண்டுபிடிச்சாப்ல ஹீரோயினோட ரியாக்ஷன் தெரியுது, யார்ட்டையோ போன பேசுறான். இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப ஆரம்பமாகுது, டிஸ்ட்ரிபியூஷனும் இப்ப நம்ம போய் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க வேற வேற ஆட்களை வச்சு விதவிதமா இவங்க அடிச்ச அந்த நோட்டுகள் சப்ளை ஆக ஆரம்பிச்சு.
ஆரம்பிக்குது. ஆனா மன்சூர் போன் போட்டு என்ன ரொம்ப ஸ்லோவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கற, இந்த வேகமெல்லாம் பத்தாது, காலகட்டத்துல காலி பண்ண பாரு, மேல இடத்துல இருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரஷர் அப்படின்னு இவன் பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்ச மேட்டரை விஜய் சேதுபதி கிட்டயும் இந்த டீம் கிட்டயும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப புதுசா வந்திருக்கல 2000 நோட்டு, அந்த நோட்ல செக் பண்ணி பார்த்தா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா எஸ் அப்படின்னு காந்தி தாத்தாவுக்கு பக்கத்துல எஸ் ஒன்னு போட்டிருக்கும். பொதுவா இந்த மாதிரி படைப்புகள்ல போட மாட்டாங்கன்னு இவன் நினைச்சா. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கான் போல, அதனாலதான் கரன்சி நோட்லயே யாருக்கும் தெரியாம தன்னோட சிக்னேச்சரா எஸ் போட்டிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். இதே மாதிரி எஸ் போட்ட இன்னொரு கள்ள நோட்டை நான் பாத்துருக்கேன். எங்க பாத்த அப்படின்னு கேட்டா, பல மாசத்துக்கு முன்னாடி குஜராத்ல ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து நிறைய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த நோட்டுகள்லயும் இதே மாதிரி எஸ் சிக்னேச்சர் இருக்கு, அதை அடிச்சவன் தான் இதையும் அடிச்சிருக்கான். ரெண்டையும் பண்ணது ஒரே ஆளு, ஒரே ஆர்டிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறா. குஜராத்ல எம்எல்ஏ கிட்ட எத்தனை இவ்வளவு ரூபா நோட்டுகளை வந்து நம்ம பறிமுதல் பண்ணணும் கேட்டா 20 கோடிக்கு பறிமுதல் பண்ணிருக்காங்க. எல்லாமே சாண்ட்விச் நோட்டு, ஒட்டுன நோட்டு அப்படின்னு கூட தெரிய வருது. ஆனா அரசியல்வாதி, அதுவும் நடப்புல எம்எல்ஏவா இருக்கிற ஆளுங்கிறதுனால மேட்டர் ஒண்ணும் பெருசா மீடியா பக்கம் வரல. அந்த ஆள போய் நம்ம விசேஷபதி பாக்குறான், பார்த்து பேசுறான். அவரு பிடி கொடுக்க மாட்டேங்கிற, எங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, காட்டி கொடுன்னு கேக்குறாரு. அப்படி காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஆளுங்கட்சியில யாராவது ஒரு மந்திரி எனக்கே போன் பண்ணி நம்பிக்கையா நான் பாத்துக்கிறேன்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுத்தா நான் காட்டி கொடுக்குறேன்னு இருந்தாலும் பச்சையா ஓகே சொல்றான். அந்த பக்கம் இதுக்கு மினிஸ்டர் ஓகே சொல்லணும். இவன் கேக்குற விஷயத்த மினிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லி இவனுக்கு போன் பண்ணி பேசணும். போய் கேட்டா அந்த ஆளு காட்டு கத்து கத்துவான். எப்படி அவனை சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிற விஜய் சேதுபதி போய் தனக்கு வேண்டாத பிடிக்காத அந்த பத்திரிகைக்காரி இருக்கா இல்ல மீடியாக்காரி, அவளை போய் பார்த்து பேசி உனக்கு ஒரு குழு கொடுக்குறேன், சம்மா மேட்டர் 12,000 கோடி கள்ள நோட்டு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, விசாரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், அடுத்து அடிக்கும் பாருங்க. நம்ம மினிஸ்டருக்கு போன் கால் விடாம எல்லா போன்லயும் கால் வர ஆரம்பிச்சிடும். எல்லா மீடியாக்கள் தான் 12,000 கோடி கள்ள நோட்டு உள்ள வந்துருச்சாமே, உள்ள வந்துருச்சாமேன்னு கேட்க டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த நியூஸ் நம்ம மன்சூர்ல இருந்து எல்லா பேருமே மீடியால பாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்க உட்பட மினிஸ்டருக்கு சம கோபம். விஜய் சேதுபதியை கூப்பிட்டு, எப்படி அந்த நியூஸ் வெளியில போச்சு, நீ தானே ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேப்பாப்ல. சேச்ச, என்ன தலைவர் எப்படி சொல்லிவிட்டீங்க, நான் பண்ணுவேனா அப்படின்னு பம்புறேன். சரி, இதுக்கு என்ன தாண்டா வழி அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். எம்எல்ஏ கிட்ட அந்த ஆர்டிஸ்ட் யாரு என்னங்கிற டீட்டெயில் இருக்கு, அவனை நேர்ல பாத்துருக்காரு எம்எல்ஏ, அவனை வச்சு நம்மளால அந்த ஆட்களை பிடிக்க முடியும். அதுக்கு தேவை நீங்க அந்த ஆளுக்கு போன் பண்ணி அவனுக்கு என்ன கேட்டாலும் பண்ணி விடுக்கிறேன்னு உறுதிமொழியா ஏதாவது ஒரு நாள் வார்த்தை பேசணும். அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இவரும் வேற வழி இல்லாம அந்த எம்எல்ஏக்கு போன் பண்ணி பசங்க கேட்டதை பண்ணி கொடு, உனக்கு எந்த பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன், நீ கேட்கறத நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துறேன். இது போதுமே எம்எல்ஏக்கு. எம்எல்ஏ அங்க இருந்து எம்எல்ஏட கான்டாக்ட் யாரு, அந்த பில்டர் சென்னையில் இருக்கிறவன், அந்த ஆளுக்கு கால் பண்ணி ஆர்டிஸ்ட பாக்கணும், பெரிய அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும் சொல்ல, பில்டர் நம்ம தம்பிக்கார ஹீரோ கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி எம்எல்ஏ மறுபடியும் உங்களை பாக்குறாரு, இன்னும் பெரிய ப்ராஜெக்ட் 100 கோடியோ 200 கோடியோ கேக்குறாப்ல, கள்ள நோட்டு வேணும்னு பண்ணி கொடுங்கடா அப்படின்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, ஏதோ எனக்கு தப்பா தெரியுது வேண்டாங்கிறா. ஆனா தம்பிக்காரன் இல்ல இல்ல நம்ம கொடுத்தே ஆனும் நடமுடிக்கிறா. இதுல வேற அந்த பொண்ணு கிட்ட இருந்து இப்ப எல்லாம் எஸ்எம்எஸ் வரதில்ல, அவங்க என்ன பண்றாரு நமக்கு தெரியறது இல்ல, என்னாச்சு கேட்டா நான் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு அண்ணங்காரன் சொல்ல தம்பிக்கு கோவம் வருதுங்க. ஏன்டா என்கிட்ட சொல்லாம செஞ்சேன்னு திட்டுறாங்க. இப்ப எம்எல்ஏ ஸ்ட்ரெயிட்டாவே தம்பி கிட்ட பேசுறான், எனக்கு கண்டிப்பா பணம் வேணும் அரேஞ்ச் பண்ணுன்னு கேக்குறான். எல்லாமே ஃபேக் சிம் கார்டு, சிம் கார்டை ட்ராக் பண்ணீங்கன்னா யாரோ ஒரு ஆள் பேர்ல இருக்கும், அதனால இந்த நம்பரை ட்ராக் பண்ணி போறதெல்லாம் வேஸ்ட். சிட்டிக்குள்ள இருக்கானுங்க, ஜிபிஎஸ் லொகேஷன் எல்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா, இங்கதான் வில்லங்க இருக்கானுங்க, இங்கதான் நம்ம பசங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு சொல்லாது. சுத்த மதிப்பா ஒரு ஏரியாவை தான் காட்டும், அதனால வேற வழி இல்ல. அவங்களா வந்து பணத்தை கொடுக்கும்போது கைங்களமா பிடிக்கணுங்கிறதா நம்ம பசங்களோட பிளானுங்க. அந்த பக்கம் மன்சூர் கிட்ட இருந்து வேற பிரஷர், இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணுங்க இல்லன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும்னு திட்டுறாரு. அந்த பிரஷர் தாங்க முடியாம, தம்பியோட பிரஷரையும் தாங்க முடியாம, என்னதான் வாடகை அடிச்சாலும் ஹீரோ சரி ஓகே பணத்தை கொடுத்துடலாம், எவ்வளவு 100 கோடியா நம்மளே கொண்டு போய் கொடுக்கணுமா, சரி கொடுத்துடலாம்னு உட்பட ஒத்துக்கிட்டாருங்க. ஆனா அடிக்கடி நியூஸ்ல 12,000 கோடி கள்ளப்பணம் உள்ள வந்துருச்சுன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொம்பளை ஒருத்தி வந்து மன்சூர் அப்பப்ப மிரட்டிட்டு போவாள, அவ வர மன்சூர் நியூஸ்ல அடிக்கடி பேசுறாங்க, சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணு இல்ல உன்ன காலி பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போறான். இங்க விஜய் சேதுபதி தான் மொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது, தயவு செய்து எனக்கு விவகாரத்தை கொடுத்துறேன்னு அவளும் கெஞ்சி கேட்டுக்கிறா. இதுக்கப்புறமும் போராடாத, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஹீரோ அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கல. யாரு, நம்ம விஜய் சேதுபதி. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொண்டாட்டி அழுகாத குறையா கேட்கறாள்னு சார் இன்னும் ஒத்துக்கிறாரு. மன்சூர் இப்போ இந்தியாக்கே வந்து அடிக்க வச்சிருக்கிற பணத்தை பாக்குறாரு, நிறைய பணம் இன்னும் காலி ஆகல, இன்னும் கோவம் வருது, பசங்க கூப்பிட்டு இன்னும் அதிகமா சத்தம் போடுறாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம நம்ம பசங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. அந்த மேட்டர் இப்ப போன்ல விஜய் சேதுபதிக்கு வருது. எம்எல்ஏவே போன் பண்ணி அவங்க டெலிவரி கொடுக்க ஒத்துக்கிட்டானுங்க. நாளைக்கு டெலிவரின்னு சொல்ல மாட்டானுங்கடான்னு குஷி ஆயிட்டு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பான்னா, கரன்சி நோட்டை டெலிவரி பண்ணி கொடுக்க வருவாங்க இல்லையா, அப்படி அவங்க வரும்போது அவங்களை பிடிக்கிற அந்த டீம்ல நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா ஆல்ரெடி விஜய் சேதுபதி கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கி இருப்பா. ஒரு பக்கம் நம்ம பசங்க பணத்தை எப்படி எடுத்துட்டு போலாம், எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோ கோர்ட்ல உட்காந்து பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, சொத்துக்களை பிரிச்சுக்கணும், அதுல நம்ம விஜய் சேதுபதி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த அபார்ட்மெண்ட்டை விஜய் சேதுபதிக்கே கொடுக்கறதா பொண்டாட்டி சொல்லுவா. ஆனா இவன் இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நான் ஒண்டி கட்ட நான் வச்சு என்ன பண்ண போறேன், நீ என் புள்ளி அங்க இருந்தா போதும் சொல்ல, இல்ல இல்ல நாங்க வேற இடத்துக்கு போறோம், அந்த அபார்ட்மெண்ட் நீ கஷ்டப்பட்டு வாங்கின உன்னோட முதல் வீடு, அது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல, சார் என்ன முடிஞ்சுக்கிட்டு விவாகரத்தை கொடுத்துட்டானுங்க நினைக்கிறேன். இல்ல கொடுக்க அடுத்த வாய்தால ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி சோகமா தான் வெளியில வர. அந்த பக்கம் தாத்தா ஏதோ பேராண்டி கூட ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, போன் பண்ணி வர சொல்ல அவனும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க வச்சு தன்னோட அம்மா எப்படி என்ன, தான் அப்பா எப்படி என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பெரியவர் சொல்றாரு, நீ அப்படியே உன்னோட அம்மா மாதிரிடா அப்படிங்கிற.
அங்கேயே நம்ம சித்தப்பா வந்துட்டு போவாப்ல நம்ம பையகிட்ட நல்லபடியா பேச மாட்டாரு. நானா சொன்னேனே 40 வயசுக்கு மேல வந்தா நாய் குணம்னு ஃப்ரீயா விடு அப்படின்னு வர தாத்தா. ஆனா நீங்க இந்த வயசுலயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்க நான் வேற மாதிரிடா அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கா அந்த பக்கம் இந்த மாதிரி டெலிவரி கொடுக்க பசங்க வரானுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா இருக்கும். கார் பார்க்கிங்காகவே பிரம்மாண்டமா கட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கார் பார்க்கிங்ல கார்ல வந்து டெலிவரி பண்ண போறாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்களை நம்ம பிடிக்கணும். அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கோட சிசிடிவி கேமரா எனக்கு வேணும். ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணணும். கீழேயும் ஆட்கள் இருக்கணும். அது இதுன்னு நிறைய விஷயங்களை பேசி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எதிர்பார்த்தாப்லயே அந்த இடத்துக்கு நம்ம பசங்க வரானுங்க. நல்ல அடையாளம் தெரியாத மாதிரி கண்ணாடி போட்டுட்டு தொப்பி போட்டுட்டு கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு வேன்ல வரானுங்க. ஒரு பெரிய வண்டியில வரானுங்க. இந்த பக்கம் அந்த பணத்தை வாங்குறதுக்கு போறது யாரு? நம்ம ஹீரோயின். அவ போறா. கூடவே இன்னொரு ஆளும் போறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல போகும்போதுதான் தெரியுது, ஆஹா, கொய்யால எல்லாமே டிராப். பணத்தை வாங்குறதுக்கு நம்மளாலே வந்து நிக்கிறாளேன்னு அப்படியே ஒரு 30 அடி தூரத்துல இருந்தவன் வண்டியை பிரேக் போட்டு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிப்பா. என்ன வண்டி ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு அவ ஒரு மாதிரியா உத்து உத்து பாக்குறா. அவளுக்கு சரியா தெரியலங்க. அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல அடிச்சுட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. விடாத, அந்த வண்டி தான், அந்த வண்டி எப்படி இப்படின்னு இப்போ போலீஸ்காரங்க வண்டி எல்லாம் விரட்ட ஆரம்பிக்கிறது. பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம பசங்க வண்டியில பறப்பானுங்க. அதுக்குள்ள விஜய் சேதுபதி உட்பட நிறைய பேர் மடமடன்னு கீழே இறங்கி வந்துட்டு அவங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோருக்கு போக பாக்குறாங்க. நம்ம பசங்க அந்த கேப்ல அவங்க வந்து அந்த வண்டியை விட்டுவிட்டு இன்னொரு வண்டியில தம்பி கூட ஏறிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு வண்டியில போக பாப்பானுங்க. விஜய் சேதுபதி நடுவுல புடிச்சிருவாரு. யாரா நீங்க? ஐடி கார்டு கொடுங்களான்னு ஐடி கார்டு கேட்டு வாங்குறாரு. இவங்க எல்லாம் நாங்க கிளீனிங் சர்வீஸ் பண்றவங்க சார், லேட் ஆயிடுச்சு சார், கிளைண்ட பாக்க போனோம் சார் அப்படி இப்படின்னு விஜய் சேதுபதி கிட்டே உதார் விடுவாங்க. அவர் ஐடி கார்டு எல்லாம் பாத்துட்டு சரி ஓகே போய் தொலைங்கடா அப்படின்னு. இவங்களும் சரி போலாமேனு வண்டியை லைட்டா நகட்டுவாங்க. அதே நேரம் விஜய் சேதுபதிக்கு போன் வரும். சார், அவங்க கொண்டு வந்த வண்டியை நிப்பாட்டி போட்டு வேற வண்டியில போயிருக்கணும் சார், ஏன்னா அவங்க வண்டிக்கு அடிபட்டு இந்த பக்கத்துல கிடக்கு, உள்ள பணம் இருக்கு அப்படின்னு நியூஸ் வர வண்டி மாறிட்டாங்களா, அது ஏன் இந்த வண்டியா இருக்க கூடாதுன்னு விஜய் சேதுபதி சந்தேகப்பட்டு அப்படி பிடிப்பாரு பாருங்க. அவரையே தரதரம் இழுத்து கொண்டு போய் வெளியில தள்ளி விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இப்ப விஜய் சேதுபதி ஆர்டிஸ்ட நம்ம ஹீரோவை பாத்துக்கிறார். ஆனாலும் பிடிக்க முடியல. அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு வெளியில வந்துட்டாங்க. போலீஸ் விடுமா? கீழே ரெடியா இருக்கிற போலீஸ் பின்னாடியே வெட்டிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆனா மும்பை டிராபிக் தான் தெரியுமே, சென்னையை விட 10 மடங்கு டிராபிக் அதிகமா இருக்கும். அப்ப யோசிச்சு பண்ணி பாருங்க, சிக்னல்ல நம்ம பசங்க வண்டி முன்னாடி நிக்குது. ஒரு 20 வண்டிகளை தள்ளி போலீஸ் வண்டி நிக்கும். சிக்னல் வேற ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸுக்கு பொறுமை இல்ல, பேசாம இறங்கி நான் ஓடி போய் பிடிச்சலாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறங்கி ஓடி போய் பிடிக்கிறதுக்கு போவாங்க. அப்பயும் போனா மொத்தமா தான் போவானுங்க. நல்ல வேலையா சிக்னல் போட்டுற வண்டி மூவ் ஆயிடும். ஐயோ, வண்டி எல்லாம் மூவ் ஆகுது, மறுபடியும் வாங்க நம்ம போலீஸ் வண்டியில ஏறிக்கலான்னு மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் போலீஸ் வண்டியில ஏறுவாங்க. ஆனா மறுபடியும் சிக்னல் முடிஞ்சதும் வண்டி எல்லாம் நிக்கும், டிராபிக்ல நிக்கும். என்ன பண்றது? சரி இப்ப ஓடி போய் பிடிக்கலாமே மறுபடியும் ஓடி ஆறுவோம். அதுக்குள்ள சிக்னல் ரிலீஸ் ஆயிடும், வண்டி போயிடும். மறுபடியும் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வண்டியில போய் ஏறிப்பானுங்க. இப்படி ஒரு கூத்து பண்ணிட்டு இருப்பானுங்க. வண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா வேகமா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பக்கத்துல நெருங்கி வந்துட்டானுங்க. போலீஸை எப்படியாவது திசை இருப்பணும். போலீஸ் கிட்ட இருந்து இவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போகணும். என்னடா பண்றேன்னு யோசிச்சா ரெண்டு வண்டியில ஆக்சுவலா பணம் கொண்டு வந்திருப்பான். இந்த வண்டியிலையும் ஏகப்பட்ட கள்ள நோட்டுகள் இருக்கும், 2000 நோட்டுகள். அப்படியே அள்ளி வெளியில கொட்ட சொல்லுவான் நம்ம ஹீரோ. தம்பியும் செய்வான். திடீர்னு நடு ரோட்ல கோடி கணக்குல பணம் கொட்டும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேரும் வீதியில இறங்கி அந்த பணத்தை அந்த நோட்டை பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் அலமோது. இதுக்கப்புறமும் போலீஸ் வண்டிகளால நம்ம பசங்களை பின்தொடர்ந்து வர முடியாது. அப்பாடா, ஒரு வழியா பணத்தை கொட்டி எஸ்கேப் ஆயிட்டோம்டா அப்படின்னு செம குஷியா, பழைய பாக்யராஜ் டெக்னிக் இல்லையா, இந்த மாதிரி பணத்தை போட்டு மக்களை பொறுக்க வச்சு அந்த கேப்ல எஸ்கேப் ஆற டெக்னிக் எல்லாம் நம்மால பாக்யராஜ் சார் கிட்ட கத்துக்கிட்ட மேட்டர் இங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வண்டி ஓட்டுனதுல வண்டி எகிரி அப்படியே கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுங்க. மொத்த பணமும் கொட்டும் இந்த வண்டியில இருந்து. அங்கேயும் மக்கள் ஓடியா வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஏறி எகிரி குதிச்சு யாரும் பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி போயிட்டானுங்க. மக்கள் எல்லாம் அலமோதி பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சு நம்ம விஜய் சேதுபதி, இப்ப இவங்க கிட்ட எல்லாம் இது நல்ல நோட்டு இல்ல கள்ள நோட்டு அப்படின்னு சொன்னா அப்படியே இவங்க புறக்கணத கீழே போட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தர்ப்பம் கிடைச்சா அத்தனை பேரும் திட்டு பயலுங்கதான்னு ஒரு மெசேஜ் வேற போடுவார். மேட்டரை மீடியால போட்டு கிளி கிளினு கிளிக்கிறானுங்க. மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட பிரஷர். நியூஸ்ல பாருங்க கள்ள நோட்டு எப்படி புரளுது அப்படின்னு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நிதியமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு போட்டு கொலை கொடனும் கொடையறானுங்க. அந்த பக்கம் நம்ம மன்சூர் வேற இதை எல்லாத்தையும் மீடியால பாத்துட்டு ஐயோ பசங்க மாட்டிக்கிட்டாங்களா, போலீஸ் பாத்துருக்குமா, அவங்க மூலமா நாம மாட்டிப்போமான்னு பதற ஆரம்பிச்சிட்டாரு மன்சூர். மினிஸ்டர் கிட்ட இருந்து போன் விஜய் சேதுபதிக்கு. ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் முடிக்கிற இல்ல உங்களை முடிச்சு விட்டுருவேன்னு திட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின் இவளை பாத்துட்டாலா இல்லையா, ஹீரோவா பாத்துட்டாலா இல்லையான்னு தெரியாது. அவங்களோட அடுத்த மூவ் என்ன தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கே போய் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி பேச செய்ய அவளும் நல்லபடியா பேசுறா செய்யறா. சோ சந்தேகம் ஒண்ணும் இல்ல, நாம இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டல அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இவனோட கான்டாக்ட் ஒத்தவா இருப்பான் மன்சூரோட இன்னொரு கையை. அவனுக்கு போன் பண்ணி ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க மூஞ்சிய போலீஸ் இன்னும் சரியா பாக்கல, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், மன்சூர் கிட்ட சொல்லிடுன்னு. அவர் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மன்சூர் ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்டாரு, நீங்க எங்க இருக்கீங்க, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, எல்லாம் நம்ம மன்சூர் போய் பாத்துப்பாரு, ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு ஆறுதலா பேசுறாங்க. இந்த பக்கம் மன்சூருக்கு அந்த லேடி ஒருத்தி இருக்கால அவளால அடுத்த குடைச்சல் வந்து கழிவு கழிவு ஊத்தி விட்டு இதுக்கப்புறமும் செட் ஆகாது, ஆர்டிஸ்ட முடிச்சு விடு, ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கிற மொத்த பணத்தையும் வேற ஒரு இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டு போயிட்டேன். மன்சூரும் போன் பண்ணி தன்னோட கைக்கு சொல்லியாச்சு போட சொல்லி. இந்த பக்கம் விஜய் சேதுபதி தான் பார்த்த நம்ம ஹீரோட முகத்தை ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்து வர
வரைய சொன்னா அறகுறையா ரொம்ப கேவலமா வித்தியாசமா வரைஞ்சிருப்பாங்க. நல்லாவே வரல. கை வருது, நம்ம பசங்களை கூட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. யாரும் இல்லாத ஒரு பாலனது ஒரு வேற வேற ஒரு இடம் அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் போய் அங்க வச்சு மன்சூர் உங்களை முடிக்க சொல்லிட்டாரு. உங்களால நாங்க மாட்டிக்க கூடாது இல்ல, நாம செத்தாலும் நம்ம தொழில் சாக கூடாதுன்னு ஓவரா பேசிவிட்டு பசங்களை போட்டு தள்ள சொல்றாங்க. கையும் ஒன்னும் பெருசா யோசிக்காம துப்பாக்கி எடுத்து சுட பாக்குற சமயம் நம்ம பசங்க ஒன்னும் சொங்கி இல்லையே. ஏற்கனவே அந்த பேப்பரை ஆட்டைய போறதுக்காக பைக்ல ஒரு பத்து பசங்களை கூட்டு இல்ல, அந்த டீம் தன்னை ஃபாலோ பண்ண சொல்லி ஜிபிஎஸ் டிராக்கிங் ஐட்டத்தையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்லயே லொகேஷனை ஷேர் பண்ணிருந்ததுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு மொத்த டீம் இங்க வந்து நிக்கிறது. எல்லா பேரும் இப்படி முத முதன் பார்த்ததும் அவங்க பயப்படுறாங்க. அவங்களும் துப்பாக்கி எடுத்து நீட்டுவாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் டம்மி துப்பாக்கின்னு இந்த பசங்களுக்கு தெரியாது இல்ல. எண்ணிக்கையில அவங்க தானே அதிகமா இருக்கானுங்க. ஏண்டா சொங்கங்களா, நீங்க என்ன கூத்து பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு அங்க இருந்து நம்ம பசங்க எஸ்கேப் ஆகி மொத்தமா வந்துடுறாங்க. வரும்போது கூட அவங்களோட வண்டி எல்லாத்தையும் டயரை சுட்டு டயரை டேமேஜ் பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஃபாலோ பண்ண முடியாம மறுபடியும் பசங்க எஸ்கேப். ஏதோ ஒரு இடத்துல சேஃபுக்காக இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. சித்தப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. தயங்கி தயங்கி ஏதோ சொல்றாரு. சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா, தெளிவா சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் தாத்தாவை கூட்டிட்டு எங்க இருந்து எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு. இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டா, டேய் உனக்கு முன்னாடி அவங்க முந்திட்டாங்கடா, நம்ம பிரஷையே தீ வச்சு கொளுத்திட்டாங்கடா, உள்ள எரியும் போது நம்ம தாத்தா வேற இருந்தாரான்னு சொல்லி அழுவாருங்க. எஸ் தாத்தாவை பிரஷையே வச்சு உசுரோட வச்சு எரிச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான், ஆடி போயிட்டாங்க அண்ணனும் தம்பியும். கொலை வெறி இருக்கு நம்ம ஹீரோக்கு. இப்போ அந்த பக்கம் விவாகரத்து முடிஞ்சிருச்சு, கொண்டாட்டி வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆக போறா. பையன் கிட்ட பாத்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு. யாரு நம்ம விஜய் சேதுபதி கொண்டாட்டிய ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு. இங்க இப்போ பயங்கர வெறி நம்ம ஹீரோக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து தனக்கு உசுருக்கு உசுரா இருக்கிறது தாத்தா தான், அவரையே கொண்டுட்டாங்களேன்னு கோவம். இங்க லோக்கல் பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ட்ரெயின்ல எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல போய் செத்தாயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க பாப்பாங்க. டிக்கெட் கூட இருக்கும், ஆனா தம்பியை மட்டும் தான் அண்ணன் போக சொல்றான். நீ போ ரயில்வே ஸ்டேஷன் எனக்கா காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் வேற ஒரு பிளான் பண்ணிட்டு போறானுங்க. சாமா கோத்துல இருக்கிற அந்த பக்கம் மன்சூர் இடத்த மாத்த சொல்லிட்டாரு இல்லையா, அதனால மன்சூரோட ஆட்கள் கை உட்பட எல்லா பேரும் பணத்தை வேற ஒரு இடத்துக்கு மாத்திர முயற்சியில இருப்பாங்க. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். டம்மு 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 டம்னு சொல்றாங்க. கைய சாகடிக்கிறதுல இருந்து அங்க இருக்கிற சில்ற கைகள் உட்பட எல்லா பேரையும் சாகடிக்கிறான். கடைசியில பெருசு எஸ்கேப் ஆக பாக்கும், அதையும் சுட்டு அதையே தரதரம் இழுத்து கொண்டு போய் லாக்கரை ஓபன் பண்ண சொல்லி அவனையும் போட்டு தெளியாச்சுங்க. ஒட்டுமொத்த பணமும் இப்ப அவன் முன்னாடி இருக்குது. இவன் அடிச்ச பணம் தான் எப்படியும் ஒரு 10,000 கோடி வரைக்குமே பணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு மலை மாதிரி இருக்கிற பணத்து மேல மண்ணெண்ணெய் அள்ளி ஊத்துறாங்க, பெட்ரோல் அள்ளி ஊத்துறான். அந்த பக்கம் இருந்து மன்சூர் கிட்ட இருந்து போன் வரும். யாருக்கு? அவரோட அல்ல கைகளுக்கு. போன அட்டன் பண்றது யாரு? நம்ம ஹீரோ. அதுவே அவனுக்கு ஷாக். டேய் என்னடா பண்ண போற, என்னடா பண்ண போறன்னு பதறாரு. நீ என்ன பண்ணியோ அதை தாண்டா நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தீய கொளுத்த போறாங்க. டேய் 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 அவசரப்படாதடா, சும்மா இல்லடா, 10,000 கோடிடா. நான் அந்த பிரஸ் எரிக்க சொன்னேன் உண்மைதான், ஆனா உள்ள உங்க தாத்தா இருப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது, பர்சனலா எடுத்துக்காதன்னு. நீ தாண்டா எல்லாத்தையும் பர்சனல் ஆக்கிட்ட, இதே மாதிரி உன்னையும் எரிக்கிறதுக்கு நான் திரும்ப வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற. போன கூட கட் பண்ணல, லைவ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மொத பணத்தையும் கொளுத்தி விட்டாங்க. குபு குபு குபுன்னு எரியும். எப்ப ஏற்பட்ட வில்ல, உன்னை சாகடிச்சிருவேன் கொண்டுடுவேன் அப்படி இப்படி மிரட்டினாலும் கடைசியில அது எரியற பார்த்து அழுகத்தான் செய்யறேன். அந்த பக்கம் அண்ணன் வருவான் வருவான்னு காத்திருந்து தம்பி அழுகிறார். அண்ணன் வரல. நம்ம ஹீரோ இன்னும் கொலவரி அடங்காம அப்படியே கேமராவை பார்க்க, இந்த சீசன் இதோட முடியுதுங்க. இதுவரை ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்ததுல இனி ஆடும் சரி புலியும் சரி ஒன்னா சேர்ந்து வில்லனை வேட்டையாட போறாங்க. அதுதான் ரெண்டாவது சீசனோட கதையா இருக்கும் நினைக்கிறேன். பாக்கலாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்ததா? இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட், இந்த மாதிரி மொத்தமா ஒரு சீசனையே சேர்ந்தாப்ல இப்படி போட்டா உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்குதா, இல்ல ஒவ்வொரு எபிசோடையும் தனித்தனியா தினம் தினமும் ஒன்னு ரிலீஸ் பண்றாப்ல பழைய ஸ்டைல அது உங்களுக்கு பிடிக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தமா பேசுறது நல்லா இருக்கா, இல்ல எபிசோடு வைஸ் தனித்தனியா ரிலீஸ் பண்றது நல்லா இருக்கா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேஜர்லி நிறைய பேர் என்ன ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதன்படியே இனி அடுத்தடுத்த சீரிஸ் பேசுவோம். கமெண்ட்ஸ் படிக்க ஆர்வமா காத்திருக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த கதை, நல்லா இருந்துச்சா? சீசன் 2 ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கறீங்களா? நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சீசன் 2 வந்தா அப்பயும் நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா கதைகளை பேசுவோம். அதுவரை காத்திருங்க.